pen kondu parandirukku sir. Very good. Congratulations. Enak solladinga. Do ivargitta solunga. Ivar yaaru? Ivar dhaan andha kuzhandhaikku appa. Appo neenga? Ivaroda pilla number 1. Enna sir ore kulappama irukku? Idhula enna kulappam? Andha kuzhandhaikku ivar appa, ivarku naan pilla. Andha kuzhandhai en thangachi. Simple. Romba nyayama irukku sir. Idhula enna nyayam? Ivar mattum election la ninnaaru, enga veettu vote la jeichiruvaar. Illa sir. ஏப்பா கிண்டல் பண்ணிட்டு இருக்க இந்த விஷயத்திலயாவது கிண்ணஸ்ல இடம் பெறணும் முயற்சி பண்ணிட்டு இருக்க ஒத்துழைக்கிறவங்க ஒத்துழைச்சால நீ என்னமோ அடைஞ்சல் பண்ண போல் இருக்க உள்ள இருக்கிறது உங்க அம்மாங்களா நோ நோ சிதி நம்பர் 2 அதுலயும் டோக்கன் சிஸ்டமா இதுல என்ன பெரிய ஆச்சரியம் நீங்களும் இங்க ஒரு 5 நிமிஷம் நின்னு பேசி பாருங்க உங்க கையில ஒரு டோக்கன் கொடுத்துருவார் இல்ல சார் சரி சரி நான் போய் இந்த குட் நியூஸ டிவி ஸ்டேஷன்ல சொல்லிட்டு வந்தறேன் அப்பதான் எங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரீச் ஆகும் வரட்ட சார் பேசலாம் நல்ல கலையாவே இருக்க உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே படிக்கல புதுசா ஆமா சார் வீடு எங்க இருக்கு வீடு இல்ல சார் ஹாஸ்டல் ஹாஸ்டல்னா வொர்க் அவுட் ஆகாத ஒரே கூட்டமா இருக்கேன் எதுக்குமா கஷ்டப்பட்டு ஹாஸ்டல்ல தங்கிட்டு பேசாம நம்ம வீட்லயே ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு அங்க வந்து தங்கினா சௌரியமா இருக்கு வீட்டுக்கார என்ன வேலை செய்றாருமா போலீஸ் ஆபீசர் டாக்டர் பிரஷர் ஏறுது டாக்டர் சித்தி நம்பர் 1 என்னப்பா என்ன சமயல் அப்ள பொரிச்சிட்டு இருக்க முருங்கை சாம்பார் ரெடி முருங்கை சாம்பாரால வர பிரச்சனை தான் இது எனிவே உங்களுக்கு ஒரு சூப்பர் குட் நியூஸ்ல வந்திருக்கேன் என்ன நியூஸ் அதாவது உங்க புருஷன் என்னோட அப்பா தட் இஸ் மை சர் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஆடிட்டிருக்கார் எதிர்க்க 7 விக்கெட் டவுன் என்னப்பா சொல்ற உங்களுக்கு எல்லாமே ஆக்சன் ரீப்ளேயோட சொன்னாதானே புரியும் நம்மளால ஆக்சன்ல பண்ண முடியாது ரீப்ளே வேணா பண்றேன் சித்தி நம்பர் 2 க்கு சுமார் ஒரு half an hour க்கு முன்னாடி பெண் குழந்தை சுகப்பிரசவம் ஆயிருக்கு என்னது சுகப்பிரசவமா ஹலோ ஹலோ 9 மாசத்துக்கு முன்னாடி வர வேண்டிய மயக்கம் இப்ப வந்தா என்ன நியூஸ் என்ன ஆச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்ல பசங்களா சித்தி நம்பர் 2 க்கு சுகப்பிரசவம் ஆச்சுன்னு சொன்னா இவங்க எப்படி மயக்கம் அடிச்சு விழுந்துட்டாங்க அவங்களுக்கு குழந்தை பிறந்தா இவங்களுக்கு மயக்கம் வருது இவங்களுக்கு குழந்தை பிறந்தா அவங்களுக்கு மயக்கம் வருது என்ன விளையாட்டு இது இது விளையாட்டு இல்ல பக்கத்து வீட்டு பாட்டி கூடுங்க பாட்டி நம்ம வீட்ல அடிக்கடி நடக்கிறது தானே நானே பாக்குறேன் ஆ என்னாச்சு ஆமா அங்கனே குடும்பத்துல ஒரு புளிய சம்பாதிச்சு நீ ஒருந்தா நீங்க மயக்கம் போடுங்க ஐயா போதும் நான் ஒண்ணும் மயக்கம் போடல அதிர்ச்சியில இருக்கேன் சின்ன விஷயத்துல அதிர்ச்சி அடையலமா எது சின்ன விஷயம் நம்ம குடும்பம் சின்னதா தான் இருந்தது ஆனா நீங்க அது பெருசாக்கி பிரைமரி ஸ்கூல் ஆக்கிட்டீங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா நல்லா இருக்குனால கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் இருக்கும் இருக்கும் இது பாரு நீயாவது வேலை வெட்டிக்கு போற சம்பாதிக்கிற நான் என்ன பண்றேன் வீட்ல சும்மா தான் இருக்கேன் சும்மா இருந்தா எல்லாரையும் அம்மாக்கி விட்டுறதா என்னத்த பெருசா அம்மாக்கிட்டாங்க போ உங்க அம்மாளுக்கு நீயும் தங்கச்சி ரெண்டு அதுவே முடியாம மண்டை போட்டா அப்ப மண்டை போடுறதா நான் சும்மா இருக்க முடியுமா அப்புறம் சித்தி நம்பர் 1 அவளுக்கு இந்த நான் சொல்றேன் ரெண்டு ரெண்டு பெட்டியே காணோம் மேடம் ஒரே குளிர்ந்து இல்ல உங்கள மாதிரி ஆம்பளை அந்த ஒரு தம் அடிச்சுக்கலாம் என் பெட்டியே காணுங்க காணுமா எங்க வச்சிருந்தீங்க இங்க தான் வச்சிருந்தேன் என்ன சார் ஊருக்கு புதுசா சார் இந்த கொடைக்கானல் இருக்கே ரொம்ப கெட்டு போச்சு இந்த சீசன்ல திட்டுறதுக்குனே பஸ் ஏறி வராங்க நீங்க ஒன்னு பண்ணுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுங்கல எங்க எங்க இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் நான் வழி காட்ற வாங்க சார் கூட கூட சார் இப்படி நேரா போனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரோம் அங்கங்க திரும்பாதீங்க ஓகே தேங்க்ஸ் மேடம் போ நேரா போன பழனி தான் அரோஹரா என்ன குளுரு என்ன குளுரு என்ன பண்ணலாம் சார் எஸ் ஓ மேடம் பேண்ட் எல்லாம் போட்டுருக்கீங்க நிச்சயமா தம் தண்ணி எல்லாம் அடிப்பீங்க இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு ரொம்ப குளிருது ஒரு சிகரெட் கொடுக்க முடியுமா ஷட் அப் ஏன் பீடி தான் பிடிப்பீங்க ஐயோ என் பெட்டிய காணோம் என்னது பெட்டிய காணமா என்னமா நீங்க இந்த ஊருக்கு புதுசா இந்த கொடைக்கானலுக்கு நிறைய பேர் திருடணும்னு பஸ் ஏறி வராங்க உங்களுக்காவது பரவாயில்ல பெட்டிய தான் காணோம் நிறைய பேர் குட்டியை தள்ளி போயிறாங்க இது ஏய் இது ஏன் பெட்டி கொஞ்சம் இருங்க பெட்டி குட்டி போட்டுச்சு யோ இந்த மாதிரி பெட்டி ஓட்டு போட்டு சூட்கேஸ் மேல சூட்கேஸ் வெச்சு திருறது ஏ ஃபார்முலா ஆமா அந்த சூட்கேஸ் மேல ஏ சூட்கேஸ் வெச்சு மூடுறது ஏ ஃபார்முலா இந்த வேலட்ட எல்லாம் வேண்டாம் ஏ பெட்டியை கொடு ஏய் உண்மை சொல்லு இது உன் பெட்டியா குமார் ஓய் பண்ணி இங்க வா கம்மியா 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 இது உங்க பெட்டி தானே ஆமா சார் அப்ப எடுத்துக்கங்க ஏய் ஓய் ஓய்
இவ்ளோ பெருசா இருக்கீங்க சின்ன பொண்ணு கிட்ட ஏமாந்தீங்கல்ல இப்போவாது பத்ரமா போய் பழனில சேருங்க இல்லனா கோவணத்தோட தான் போணும் போ போ சரி இப்ப நம்ம சண்டைக்கு வரோம் உன் பேர் என்ன உனக்கு எதுக்கு சொல்லணும் சரி சொல்ல வேண்டாம் ஊர் என்ன பெரியகுளம் இத பார் இந்த கொடைக்கனல்ல இருக்க பெரியகுளம் இது என் சொந்த வீடு இங்க வந்து ஏமாத்தலாம் திருள்ளானு பார்த்தே அத பத்திய லேக்கு அதல கல்ல கட்டி உள்ள போடுறேன் பேசாம உன் பெரிய குளத்துக்கே போய் உள்ள உட்காருங்க போ இனிமே இந்த பெட்டிக்குள்ள என்ன வைக்க போற ஓடி போ உன்ன ஓடி போ ஐயோ என் பேர் சித்ரா இல்ல கவிதா வாய்ஸ் சித்ரா மாதிரியே இருந்துச்சா அதான் பேரும் அப்படி இருக்கும் நினைச்சிட்டேன் ஆமா நேத்து வரைக்கும் பாட்டு கொடைக்கானல்ல கேக்கலையே இன்னைக்கு எப்படி நேத்து வரைக்கும் எனக்கு இங்க வரணும்னு தோணல இப்ப தோணுச்சு வந்துட்டேன் ஓ லைஃப் ஸ்டோரிய குள்ளமணி சைஸ்ல சொல்றியா कुछ नहीं ना संगीत पढ़ वाले कड़कल पाट मेड़े पाड़ना है तेरव पाड़ना उड़कणुमे अरे आमा इं तंग वीड पाकदा वीटल तंग वीडू चीड என்ன அப்படி பாக்குற? பொம்பளைங்க கூட சின்ன வீடு இருக்குமா நான்? ஹேய், வீடு பாக்க போறேன். கிடைக்கலனா உன்னை தான் தேடி வருவேன். ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல்லா போ. ரோசஸ். ஏய், அண்ணே வந்தாச்சு. தங்கம். அண்ணே? ஹ? உங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்த? இன்னிக்கா ஒண்ணு இல்லமா. இன்னைக்கு வசூல் only 100 ரூபாய் இன்னொரு நாளைக்கு வாங்கிட்டு வரேன். இது வீட்டு செலவுக்கு. ஓகே? தங்கம் வீட்டு செலவுக்கு வெச்சுக்கோ. சரியா? அக்கா, டெய்லி உங்களுக்கு மாட்டி குத்துற மாதிரி கஞ்சி தண்ணியே ஊத்துறியே. இன்னைக்கு உங்களுக்கு முட்டை பிரியாணி வேணும். டேய் நம்ம வீட்ல இப்டா முட்டை பிரியாணி செய்ய முடியும் எத்தனை பேர் இருக்கோம் 300 ரூபாயாவது வேணும் இது வீடா ஸ்கூல் இப்படியே எங்களை ஏமாத்துறியே இல்லையே பிக் பிரதர் ம் டெஃபினட்டா ஒரு தேதி சொல்லு என்ன பா டெஃபினட்டா ஒரு தேதி சொல்லுமா சரி ஏப்ரல் 32 ஆ அஸ்கு புஸ்கு சரி 33 கரெக்ட்டா சொல்லு பிரதர் கரெக்ட்டா சொல்லுமா சரி மே 1 சரியா யா யாருமா என்ன வேணும் எக்ஸ்கியூஸ் மீ அப்படி யார் இங்க இல்லீங்களே அன்எஜுகேட்டட் ஃபெலோ அவங்க இப்ப தான் கோயில் கிளம்பி போறாங்க எனக்கு ஒரு சின்ன வீடு வேணும் அம்மா என்ன பார்த்த ஹவுஸ் புரோக்கர் மாதிரியா தெரியுது ஹவுஸ் ஓனர் எஸ்டேட் ஓனர் கம லார்ஜ் ஓனர் என் மூஞ்சில ஒரு ராயல் லுக் தெரியுமே சரி அத விடுங்க அது முக்கியமா இப்ப உங்களுக்கு எந்த மாதிரி வீடு வேணும் இந்த வீடு மாதிரி இந்த மாதிரியா அப்ப இதே எடுத்துங்க எனக்கு இந்த வீடு கொடுத்துட்டீங்களா நீங்க எங்க போவீங்க ஐயோ இந்த வீடு கட்டனதே வாடகை கொடுத்தது தானே இப்போ எனக்கு வந்து கொடைக்கானல்ல 28 வீடு இருக்கு 3 லாட்ஜ் இருக்கு ப்ளசன்ட்டேன ஒரு ஹோட்டல் கட்டி அது கேஸ் நடந்துருக்கு பேப்பர் படிக்கல நீங்க சரி சரி சீக்கிரம் பாத்துருங்க பணம் வச்சீங்களா அட்வான்ஸ்க்கு ஆ இருக்கு சின்னதா இது பர்ஸ் இதுலயும் இருக்கு சரி சரி சீக்கிரம் பாத்துங்க அவளை வந்தற போறாளு யாரு அடுத்து பாத்தீங்க சீசன் டைம் இல்லையா சீக்கிரம் போங்க எப்படிமா இருக்கு வீடு வீடுலாம் ஓகே அண்ணா சமைக்கிற சாமான்லாம் இருக்கே யாராவது இங்க குடி இருக்கங்களா இல்ல இருந்தாங்க பண்ணாடுங்க ஒழுங்கா வாடகை கொடுக்கல அடிச்சு விரட்டிட்டேன் இது வாடகை பாய்க்காக ஜப்தி பண்ணது நீங்க கூட ஒழுங்கா வாடகை கொடுத்தணும் இல்லனா பெட்டி படிக்கல ஜப்தி பண்ணிடுவேன் ஏன் சார் இவ்வளவு கரரா பேசுறீங்க பேசாம என்ன பண்ண சொல்றேன் இந்த கொடைக்கானல் கூடல கூட வேர்வ சிந்தி கட்டன வீடுமா அது சன்ன வாடகை எல்லாம் ஒழுங்கா கொடுத்துடுவேன் வாடகை அப்புறம் கொடுமா முதல்ல அட்வான்ஸ் கொடு எவ்வளவு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு அதெல்லாம் உனால கொடுக்க முடியுமா என்ன பிரச்சனை இல்ல வாட்டர் டாக்ஸ் இந்த வீடு கட்டன லோன் எல்லாம் இருக்கு நீ ஒரு 4000 கொடு பால் கவரோட உள்ள இருக்குமா நீ எடுத்து காச்சிக்கலாம் थैंक यू थैंक यू அதுமா 5 ரூபா கொடு 15 ரூபாவா ஆவின் பால் இல்ல இந்தங்க நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார் பாத்திரத்தோட வீடு கிடைக்கும்னு எதிர்பார்க்கல நான் கூட பணத்தோட ஒரு பார்ட்டி வரணும்னு எதிர்பார்க்கல நல்ல நேரம் முடியிறதுக்குள்ள பாலை காச்சிருமா சரி கெட்ட நேரம் கோயில்ல இருந்து வந்துறோம் थैंक यू சத்தம் போடாதீங்கடா போங்க யார் மணி தரந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு நான் யாருன்னு கேக்குறீங்களா நீங்க யாரு நாங்களா அது தரந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம் நீ பூட்டி கிடந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கியே இத பாருமா இது எங்க வீடு நீ எப்படி எங்க வீட்டுக்குள்ள வந்த இது பாருங்க இந்த வீட்டுக்கு நான் 4000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்கேன் இப்போ இது ஏன் வீடு தயவு செஞ்சு வெளியில போறீங்களா என்னது 4000 ஆ யார் கிட்ட அதோ அந்த போட்டோல இருக்காரே தாடி காரரு அவர்கிட்ட தான் கொடுத்தேன் ஐயோ ஐயோ அந்த டுபாக்கூர் பார்ட்டி கிட்ட மாட்டிக்கினியா சாம்பல் தலையா குப்பி அந்த மோடி மசன் கையில மாட்டிக்கினியா அவன் துட்டு அவ்ளோதான் அவர் ஹவுஸ் ஓனர் இல்ல அலி பாபா அவர் உங்களை அல்வா பார்ட்டினாரு கடைசில அவரே அல்வா பார்ட்டியா அல்வா பார்ட்டி தான் பழசு எங்க அப்பா ஐஸ் ஃப்ரூட் பார்ட்டி வாட் இத பாருமா
நாங்க இந்த வீட்ல 20 வருஷமா குடி இருக்கோம். நீ தயவு செஞ்சு இங்க வந்து காலி பண்ணிடு. அது எப்படி முடியும்? நான் தால் கிட்ட 4000 ரூபாய் கொடுத்திருக்கேன். ஒன்னு பணம் கொடுங்க இல்ல வீடு கொடுங்க. ம். நாங்களே எக்மோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்குற மாதிரி இடிச்சு கொப்பிடிச்சுக்கோ வாழ்ந்துட்டு இருக்கோம். இதல உனக்கு வேற இடம் தரணுமா? எங்க அப்பா கிட்ட கொடுத்த பணம் உண்டில போட்டது மாதிரி திரும்பாது. இப்படி சொன்னா எப்படி? நீ ஏமாந்ததுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். அந்த தாடிக்கார வரட்டும். அது வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். தங்கம் இப்ப என்ன பண்றது? அண்ணே வரட்டும். அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். என்னடே ஜாலியா தண்ணி அடிச்சிட்டு கே போல இருக்க? யோ யோ வைங்க. உட்கார். உட்காரியா? என்ன சொன்னே? இல்ல ஜாலியா தண்ணி அடிச்சிருக்கேன்னு சொன்னே. வாய தர. எதுக்குண்ணே? வாய தரயா. எதுக்குண்ணே? வாய தரயாங்கற. என்ன கேட்டது? அப்படியே ஊத்திட்டீங்க. வாய் வயிறு குடலெல்லாம் தகதகன்னு எரியுதுனே. உள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளும் எரியுதுல. ஒரு குடிகார எவ்வளவு தியாகங்களுக்கு நடுவுல இந்த கருமத்தை குடிச்சிருக்கான். அவன போய் ஜாலியா குடிக்கறங்கறேன். இனிமே காபியா? கேட்க மாட்டேனே. போய் கேட்க மாட்டேன். போ வரேனே. ஜாலியா குடிக்கறாங்களா? அவனுக்கு தெரியும் அந்த வேதனை. எங்க அப்பனுக்கு சில்றே என்ன தெரியாதே. நோட்டை எண்ணிட்டு இருக்கானே. இத எப்படியா சுட்டுறணுமே? ஃப்ராட ஃப்ராட் பண்ணி தான் ஏமாத்துனோ. மகனே ஏன்டா அழுற? ஸ்கூல்ல கணக்கு தெரியலன்னு வாத்தியார் அடிச்சிட்டாரு. கணக்கு தெரிஞ்சா நான் எதுக்கு பள்ளி கூடத்து போறேன்? அறிவு கிட்ட வாத்தியாரா இருக்கானே. அப்படி என்ற கணக்கு? நீ என்கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கி இருக்க. நான் இப்படா கூட வாங்கனே. கணக்கு பா. சரி சரி சரி. அதல 300 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டே. திருப்பி கொடுக்கறதா? அந்த பழக்கம் நம்ம பாரம்பரியக்கே கிடையாதே. கணக்கு பா. சரி சரி சரி. மீதி எவ்வளவு தரணும்? 500 ரூபாயில 300 ரூபாய் கொடுத்தாச்சு. 200 ரூபாய் திருப்பி தரணும். இல்லப்பா 300 ரூபாய் தான் திருப்பி தரணும். கணக்கு வாத்தியாரனை அடிச்சு கொல்லாம விட்டானே. டேய் 500 ரூபாய் நான் உங்கட வாங்குனேன். ஆமா 300 ரூபாய் முதல்லயே கொடுத்தாச்சு. ஆமா மீதி 200 தான தரணும். இல்லப்பா 300 ரூபாய் தான் தரணும். டேய் 200 தான தரணும். இல்லையா 300 ரூபாய் தான் தரணும். டேய் நான் உனக்கு 200 ரூபாய் தான தரணும். இல்ல 300 ரூபாய் தான். என்ன என்ன பஞ்சாயத்து? அத இவர் வாயாலயே கேளுங்க. என்னனே? இல்ல அமிதா பச்சான். நான் இந்த பையன் கிட்ட ஒரு 500 ரூபாய் கடன் வாங்கிட்டேன்னு வைங்களே. சரி. அதுல 300 ரூபாய் திருப்பி கொடுத்துறாரு. மீதி 200 ரூபாய் கொடுக்கணும் நான் சொல்றேன். ஆமா இவன் 300 300 உயிர் எடுக்கறான் சார். தம்பி அண்ணாச்சி உனக்கு 200 ரூபாய் தான் தரணும். பெரியவங்க நீங்களே சொல்லிட்டீங்க. சரி அந்த 200 ரூபாயை தான் வாங்கி தாங்க. அண்ணா இது அண்ணாச்சி 200 ரூபாய் கொடுங்க. யோ நான் சும்மா ஒரு கணக்கு பேசிட்டேன்மையா. யோ குடுன்னு சொல்றல்ல. யோ நீ என்ன பெரிய நாடாமையா? கட்ட பஞ்சாயத்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப கட்டைனங்கள பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சீங்க. போய் வேலை பாட்டு. இது சரி பண்ணி வரலாம். டேய் வாங்களா. என்ன இவர் வாயால இந்த தம்பிக்கு 200 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாரு. இப்ப தர மாட்டே அட முடிக்கிறாரு. என்னன்னு கேளுங்க. பின்னி புடு பின்னி. தம்பி இது உனக்கு சேர வேண்டியது. இடத்த காலி பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் பா. இது எனக்கு சேர வேண்டியது. கமிஷன் போதுக்கு இந்தா. ஏவா எல்லாரும் வாங்க. பாவிங்களா என் மகம் பண்ற பிராட் ஸ்பீட பார்த்தா 18 வயசுல ஓட்டு போறதுக்கு பதிலா தீகார் ஜெயில தான் இருப்பான் போல இருக்கு. போஸ்ட் லோட்டு தான் போ. யாரது கலாட்டம் பண்றது? ஏ பொண்ணு என்னது இது? வந்தது வராததுமா லாண்டரி கட்ட ஆரம்பிச்சிட்டியா? எல்லாத்தையும் சுருட்டிட்டு வெளிப்போம் போப்போம். யார் லவுட் ஸ்பீக்கர் வச்சுட்டு சுத்தினா இல்ல நீ? அடாவடி பண்ணிட்டு உள்ள வந்து நீ தானே? நான் அடாவடி ஒண்ணும் பண்ணல. அட்வான்ஸ் கொடுத்து தான் உள்ள வந்திருக்கேன். 4000 ரூபீஸ். கேள்விப்பட்டேன் யாராவது ஜிப்பா போட்டு தாடியோட இருந்தா அவங்க கிட்ட அட்வான்ஸ் கொடுக்கிறது மாட்டறது நாங்களா? வெளியே போ. நான் கொடுத்த 4000 ரூபீஸ் முதல்ல திருப்பி கொடு. நான் போறேன். அது கொடுத்த ஆள் கிட்ட திருப்பி வாங்கிக்கோ. அப்ப அவரை போய் வர சொல்லு. இந்த குளிர்ல நான் அவரை எங்க போய் தேடுறது? என்ன வம்பு பிடிச்ச ஆளா இருக்கியே? வம்பு நானு? ஆமா. பணத்தை கொடு இல்லனா இடத்து கொடு. பணத்தனால கொடுக்க முடியாது. ஓஹோ சோ ஒரு ஆள் வந்து அட்வான்ஸ் வாங்குவீங்க, இன்னொரு ஆள் வந்து வீட்டு விட்டு வெளியில போன் சொல்வீங்க. என்ன ப்ளே பண்றீங்களா? என் பணத்தை கொடுங்க. பணத்தை என்னால கொடுக்க முடியாதுமா? ஆஹா சோ இவ்ளோ நேரம் வெறும் கையில முழம் போட்டுட்டு இருந்தீங்களா? யாரு வெறும் கையில யார பார்த்து முழம் போட்டு? ஆஹா ஓகே. யோ என்ன எங்க நிக்கிற? நீங்க என்ன பண்ற? நீ நிக்கிறது பார்த்தா வந்தேன். ஆமா ஏன் நிக்கிற? யார் போர்ல நிக்கிற? அட சொல்லியா? அது ஒண்ணு இல்லமா, இந்த உத்தம் சன் சேட் இருக்கானே அவனுக்கு ஏதோ பண கஷ்டமா, அத கடன் கொடுக்கலாம்னு வந்தேன். உண்மையா சொல்லுனா? சரி கடன் வாங்க வந்தேன். என்னப்பா இருக்குறதுலயே பணக்கார கடவுள் திருப்பதி ஏழுமலையா? அவருக்கே கடன் கொடுத்தவர் குபேர. அவ்ளோ ரிச்சான பேரை வச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கிறியா? குபேர்னு பேர் மட்டும் வச்சா அவன் கடன் கொடுக்க மாட்டான். அதோட சேர்த்து இத பாரு, இந்த மாதிரி ஏதாவது வச்சாதான் கொடுப்பான். இங்க உன்னை நம்பி வரல நிட்ட முடியாது, நகத்தை எடுத்துருவேன். என்னைய அது ஏழுமலையா நீ அடகு வைக்க போற? சேட்டுக்கு ஏழுமலையா பிள்ளையாரு முருகர் இத பத்தி எல்லாம் கவலை இல்ல. தங்க குண்டு பண்ணி தான் முக்கியம். நானாவது இது பின்னாடி பாரு. என்னையாது குழந்தையோட வந்திருக்காங்க? கேட்டனே குழந்தை பேரு தங்கம்மா.
யாரோ சொல்லிருக்காங்க தங்கத்தை அடமான வெச்சா கடன் கொடுப்பாங்கன்னு அது தப்பா புரிஞ்சிட்டு வந்திருக்க பாவம் சரி உனக்கு எவ்வளவு பணம் வேணும் உனக்கு எதுக்கு அது எதையுமே நேரா கேட்டா சொல்ல மாட்டியா நீ அப்ப திரும்பி கேளு சொல்றேன் சரி சரி 4000 ரூபாய் நான் தரையா நீ வட்டி கடை வச்சிருக்கியா இல்ல ஸ்வெட்டர் கடை வச்சிருக்கேன் அதுக்காக பேங்க்ல லோன் வாங்குனே உன்ன நம்பி என்ன மகா கடன் கொடுத்தா மேனேஜர் சரி செக்யூரிட்டி என்ன கொடுத்த என்ன பார்த்ததுமே செக்யூரிட்டி எதுவும் வேணான்னு பல்ல இழுச்சிட்டு பணம் கொடுத்துட்டான் சீக்கிரம் உள்ள போய்டுவான் இல்லன்னா ரிட்டையர் ஆயிடுவான் சரி சரி மோதிரத்தை கொடு பணம் தரேன் நீயே கடன் வாங்குறீங்க எனக்கு எப்படி கடன் கொடுப்ப கடன் வெச்சது போக மிச்ச பணம் இருக்கு அத தரேன் கடனை திருப்பி கொடுக்க வேண்டமா அது இல்ல உனக்கு எதுக்கு ஏய் அப்பா அது ஒண்ணுதான் இருக்கு ஏப்பா அது குடுறானே அது ஒண்ணு பணத்தை கொடு இல்லன்னா மோதிரத்தை திருப்பி கொடு தரையா அலையடா இந்தா கரெக்ட்டா கொடு जो सरी मनी चिता कई ये ना कर देता है तब ये ना उनमें लिए नहीं मनी चिता बरा बरा निगें ना दाढ़ी कुल्ला मर्ज़ी उठे ये ना योजना करेंगे ना तेरी मार्टिंग दे सर सरी मनी चिता जो इनके ना रुम्बा जास्ती आ रहे हैं कंडीपा बॉम्ब इन्ना पहिए में कुन्यों कोड फोरपला होना रखना है टाइट टा पैन पोड़ रखा है ये पटी सिलाव से यानी योजी करके आपड़े बेचते हैं बोलोगे ना पलम पलम ना ओढ़ने लगा कट्टी पोड़ी डा कनाडा कट्टी पोड़ी कट्टी यार तुम लोग सत्ता बोल रहे थे ये मेरे कविता हाँ कविता मैं क्या नहीं आता नज़र करा कनाडा कट्टी कट्टी ना नापड़े बेची तेरे के निपाड़े कदी डर के அம்மா தெரியாம தான் கேக்குறேன் சின்ன வயசுல ஏதாவது ஆம்ப்ளிஃபையர் முழுங்கிட்டியா இந்த கத்து கத்துற கொடைக்கானல் விட்டு எல்லாரும் ஓடி போறாங்க நீ முதல்ல வெளிய வா பாத்ரூம் போட்டு பாடுறதே எனக்கு 24 hour சர்வீஸ் மாதிரி நான் குளிச்சிட்டே பாடுவேன் பாடிட்டே குளிப்பேன் எப்போ வேணாலும் பாடுவேன் தூங்கும்போது எப்படி பாடுவேன் ட்ரீம் சாங் பாடுவேன் ஆ நிறைய கொரட்ட ஓடுவ போடுறது முதல்ல பாத்ரூம் விட்டு வெளிய வா என்ன வெளிய வா மிரட்டிட்டு இருக்க இது ஒரு டப்பா பாத்ரூம் வெளியில கட்டி வச்சிருக்கீங்களே உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா உங்களுக்கு அறிவு இருக்குன்னு நாங்க என்னிக்காவது சொன்னமா பின்ன இதே வெளியில கட்டிங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல எங்க மாப்ள தியாகம் இருக்கானே அவன் பாத்ரூம் போனா அவ்ளோதான் ஒரே அதெல்லாம் உனக்கு எதுக்கு நீ பாத்ரூம் விட்டு வெளிய வா முதல்ல 4000 ரூபாய் கொடு அதுக்கு அப்புறம் நான் வெளியில போறேன் 4000 ரூபாய் எங்க கிட்ட இல்ல அது ஐயோ இங்க கணா என்ன சட்ட போட்டு ஐயோ என்னையா காசு கேட்ட உடனே சவுண்ட் வீக் ஆயிடுச்சு அது வேற ஒண்ணு இல்லங்க என்னோட ஆம்ப்ளிஃபையர நான் தொலைச்சிட்டேன் அதான் நீ ஒண்ணு அவசரப்பட்டு குளிச்சிட்டு வெளிய வரவேண்டாம் நிதானமா மெதுவா வந்தா போதும் ஓகே நான் இப்ப வந்துறேன் என்ன பந்தாவா வந்தா பஞ்சரான டயர் மாதிரி உருண்டு போயிட்டு இருக்கா ஸ்வெட்டர் கலர் கலரான ஸ்வெட்டர் ஹாய் ஓ வாமா சிவப்பு குயிலே பாட்டு எல்லாம் எப்படி இருக்கு சோல பாட்டு பாடி பாடி போர் அடிச்சு போச்சு டுவெட் பண்ணும் போல இருக்கு அப்படி போடு என்ன கொடைக்கானல் வந்த உடனே லவ்ஸா இந்த கொடைக்கானல் ராசி அப்படி ஆமா யார் அந்த லவர் அவர் யாரன்னு சொன்னா உனக்கு தெரியாது நான் ஒன்னு மட்டும் சொல்றேன் இந்த கொடைக்கானலுக்கு அவர்தான் ஹீரோ பின்ன ஊ ரேஞ்சுக்கு ஹீரோ லவ் பண்ணாம வில்லனை லவ் பண்ணுவ ஹேய் இந்த ஸ்வெட்டர் நல்லா இருக்கே என்ன விலை இது விக்கிறதுக்காக இல்ல பிரியமான ஒருத்தருக்கு கொடுக்கிறதுக்காக அப்படி போடு என்ன லவ்ஸா கொடைக்கானல் ராசியே அப்படிதான் யார் அந்த அவரு அவர் யாருன்னு சொன்னா உனக்கு தெரியாது ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன் என்ன பொறுத்த வர இந்த கொடைக்கானலுக்கே அவர்தான் ஹீரோ சோ நீயும் ஒரு ஹீரோவை லவ் பண்ற நானும் ஒரு ஹீரோவை லவ் பண்றேன் ஆனா அவங்க நம்மள லவ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியலையே அவர் லவ் பண்றாரா இல்லையான்னு நான் கவலையே படுறது இல்ல டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் கூட ட்ரீம் சாங் தான் என்னப்பா இன்னைக்கு பிரியாணி வாங்கி தரல உன்னோட பேச்சை கேட்க மாட்டேன்
வேண்டாம் நம்ம மூஞ்சில அங்க முழிக்க மாட்டோம் வேண்டாம் உன் கூட பேச மாட்டோம் எனக்கு பிரியாணி மிச்சம் சரி 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 இன்னைக்கு உங்களுக்கு பிரியாணி தான வேணும் மத்தியானம் உங்களுக்கு முட்டையோட பிரியாணி கமிங் இந்த பிரியாணி சொல்லிட்டோம் யார் முட்டை அடிக்குறது எவனாவது மாட்டாமல இருக்க போறா பார்த்தலாம் கஞ்சியா யாரை கேட்டு ஊட்டناي கஞ்சி எதற்கு ஊட்டناي கஞ்சி வாணு புளிகிறதா பூமி விளைகிறதா மம்மி எங்க ரேஞ்சே வேற புளி பச்சாலும் புல்லை తిన్నாது பிரியாணி ஐட்டான் తిన్నும் பிரியாணியா எஸ் இன்னைக்கு அண்ணன் பிரியாணி வாங்கி வர போறாரு முட்டை பிரியாணி அதா வைட காலி பண்ணி வச்சிருக்கோம் டேய் கடையில இருக்கிற பிரியாணியை விட கையில இருக்கிற கஞ்சி எவ்வளவோ மேல்டா அம்மா தத்துமலைய போலீறாங்க நாங்க ஒரு முடிவு எடுத்துறோம் அது நிறைவேறாம விட மாட்டோம் கஞ்சியை தொட மாட்டோம் பிரியாணியை விட மாட்டோம் கஞ்சி டவுன் டவுன் சீ எக்கடா கிட்ட போங்கடா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் வருடா வருடம் நமது கொடைக்கானல் மட்டுமே நடக்கக்கூடிய சிறப்பு போட்டி படகில் சென்று வாத்தை பிடிக்கும் போட்டி இப்போது ஆரம்பிக்கப் போகிறது திறமை உள்ளவர்கள் போட்டியில் கலந்து கொள்ளலாம் வெற்றி பெறுவோருக்கு ரொக்க பரிசு வழங்கப்படும் இப்போது போட்டி ஆரம்பிக்க போகிறது ரெடி 1 2 3 போட்டியில் குபேரன் வெற்றி பெற்றுள்ளார் புறாக்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு அங்க புள்ளைங்க பட்டினியா கிடக்குது எங்கடி உங்க அண்ணன் பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொன்னா அவ்வளவுதானே அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சித்தி எங்க அண்ணன் சொன்னா சொன்னதுதான் அவர் பேர்ல குபேர கொடத்துல தர்ம சொல்லல ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திர வந்தாச்சுமா அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க அத விடுனா குழந்தைகளுக்கு என்ன என்னன்னு வாங்கிட்டு வரலையா இல்லமா சித்தி நம்பர் 1 சொல்லிட்டு போன மாதிரி என்னால வாங்க முடியல என்னன்னு எப்படி சொல்ற புள்ளைங்க எல்லாம் சாப்பிடாம இருக்கு நான் என்னமா பண்ணட்டும் சிக்கன் பிரியாணி வாங்களான்னு போனே அங்க முட்டை பிரியாணி தான் கிடைச்சது சிக்கன் எல்லாம் வித்து போச்சா ஐயோ அண்ணா இது நீயே சாப்பிட்டு பசங்களுக்கு கொடுப்போம் கோ அண்ணா நீ நானா ஜபர் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு இவ்வளவு பெருசா போச்சு இத நான் எப்படி குறைக்கிறதுனே தெரியல இது எங்கட்ட கொடு புறாக்க நான் தேடி போறேன் நீ போய் பசங்களுக்கு பிரியாணி கொடு கோ 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 உங்களுக்கு பிரியாணி எல்லாம் கிடையாது கேள் வர்க்க தான் ஓகே எல்லாரும் வாங்க கட்ட கூடாது லைனா உட்காருங்க அக்கா தர காம் லைன குடுக்கா தாமத்தலையும் கொப்பி அக்கா எனக்கு முதல்ல குடுக்கா ஒன்றரை கண்ணு பேரிக்கா மூக்கு மேல ஏறிச்சான் முதல்ல எனக்கு தாகா லேடிஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் முதல்ல எல்லாருக்கும் அக்கா தர அக்கா என்னம்மா சொல்லு அக்கா இந்த குண்டு முட்டை எனக்கு எனக்கு வா ஆமாடா இந்தா முதல்ல அவனுக்கு கொடு அக்கா என்னக்கா உனக்கு தரேன் தானி சமயம் சாதம் முட்டை கூட பிரமாதம் குண்டு முட்டை ஏய் யாரு சாப்பிடாதீங்க எழுந்திரிங்க எழுந்திரிங்க யாரு சாப்பிட கூட எழுந்திரிங்க
மாமா குண்டு முட்டி ஏது எடுத்துக்கிறே குண்டு முட்டி அது கோழி ஆவுது போங்க போடா அண்ணா எங்க அண்ணன் கிட்ட சொல்றேன் சாப்பிடுற குழந்தைகளை கேளு என்னடி பெரிய குழந்தைங்க நம்ம வீட்டுக்கு முக்கியமான பாட்டிங்க சாப்பிட வராங்க அவங்கள கவனிக்கிறத விட்டுட்டு வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க இதோ பாருங்க இது உங்க வீடு மாதிரி கூச்சப்படாம சாப்பிடுங்க என்னது முட்டை பிரியாணி கோழி பிரியாணி இல்லையா ஐயோ கோழி பிரியாணி கிடைக்கல அதனால தான் முட்டை பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க என்னடி மசமசன்னு நிக்கிற வறுத்தகறி சாலன வரதை எடுத்துட்டு வா போ வெக்கப்படாதீங்க நம்ம வீடு தான் அள்ளி அமுக்குங்க கஜான் எப்படி முழுங்கறான் பாரு அந்த பீப்பா வாய் எப்படி ஏப்ப ஊறான் பாரு வெ 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 என்னோட முட்டி எங்க கொண்டு வரணும் சின்னடா நம்ம பிரியாணி தின்றவங்களுக்கு கால்ரா வரும் வாந்தி வரும் பீதி வரும் பிரியாணி ரொம்ப பிரமாதம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஏந்திரீங்க அங்க போய் கை கழுவீங்க ஏந்திரீங்க வாங்க 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 கெனக அவங்க எல்லாம் யாருங்க யாரா என்னடி இவ்வளவு சாதாரணமா கேட்டுப்ட இவங்க எல்லாம் என்ன மாதிரி வேலை இல்லாதவங்க நாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு சங்கத்தோட முதல் நாள் மீட்டிங் மீட்டிங் முடிஞ்சதும் நேரா நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் வீடா இருக்கா வீடா வா இதோ வாங்கிட்டு வர சொல்றேன் கனவுல பாக்குறதுக்கே இவ்வளவு ஜாலியா இருக்கே நிஜத்துல அவர் கூட வாழ்ந்தா எப்படி இருக்கும் அது கல்யாணம் பண்ணி பார்த்ததானே தெரியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வழி என்ன லவ் பண்றது லவ் பண்றதுக்கு வழி என்ன லவ் மூட வர வைக்கிறது லவ் மூட வர வைக்கிறதுக்கு வழி என்ன என்ன நீ கேபி சுந்தரம்பாள் மாதிரி என்ன என்ன நடிக்கிட்டே போற நேரா வாளுக்கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லிடு ஐ லவ் யூ சொல்ற லைசென்ஸ் ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் அதே பொம்பளைங்க சொன்னா நியூசன்ஸ் ஆயிடும் சரி விடு ஊாலியே சொல்ல வைக்கிறேன் எப்படி நம்ம கைவசம் லவ் 2000 ஃபார்முலா நிறைய இருக்கு உனக்கு ஒரு புதுமொழி தெரியுமா என்ன ஊரார் காதல ஊட்டி வளத்தா தன் காதல் தானே வளரும் ஊலவுக்கு ஹெல்ப் பண்ணா ஏ லவ்க்கு தானா வழி பிறக்காதா ஷூர் ஷூர் ஏதாவது ஐடியா சொல்ல நீ அந்த ஏழு நாட்கள் படம் பாத்தியா இல்லையே அதுல பாக்கிராஜ் குளிப்பாரு பாத்ரூம்க்கு தாப்பால் இருக்காது ஐயே இரு இரு அந்த நேரம் பார்த்து அம்பிகா வந்து கதவை திறப்பாங்க ஷாக் ஆயிடுவாங்க அவ்ளோதான் லவ் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படியா நீ அந்த சீனை உல்டா பண்ணு சி என்ன இதெல்லாம் ஐயா லவ்ஸ் இதெல்லாம் தம்மா துண்டு சமாச்சாரம் இங்க பாரு ஊ ஆளு குளிக்க வருவான் பாத்ரூம் கதவை திறப்பான் உன்னை அந்த கோலத்துல பாப்பான் ஷாக்ல லவ் ஸ்டார்ட் ஆயிடும் எப்படி சூப்பர் சித்தி நம்பர் 1 குழந்தை இப்படி அழுது ஒரு தாளட்டு பாடி தூங்க வைக்கலல ஏ சக்களக்கி பெத்த குழந்தைக்கு நான் என்னத்தன் சொல்லி பாடுறதுப்பா ஏ லேட்டஸ்ட் பாட்டு இருக்கே சக்களத்தி பேபி சக்களத்தி பேபி தூக்குமர தோணலையா பாருங்க நெத்தி பாருங்க பாற சக்களத்தி பேபி சக்களத்தி பேபி தூக்குமர தோணலையா போது 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 உங்க டெம்போ ரொம்ப ஸ்லோவா இருக்கு இங்க ಜಾஸ்தி ஆகுது அழுக வேகமா பாடுங்க சக்களத்தி பேபி தூக்கு வர தோணலையா இப்படியே பாடிட்டு இருங்க நான் குளிச்சிட்டு வந்துறேன் நம்ம ஆள் குளிக்க போறதாச்சு அவர் பாத்ரூம் குள்ள போறதுக்கு முன்னாடி நான் போயிடுறேன் மச்சான் எங்க போறீங்க பாம்பேக்கு மனுஷன் பக்கெட் எடுத்துட்டு பாத்ரூம் போகாம வேற எங்க போவான் அர்ஜென்ட் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு எங்க பாம்பே இல்லையா இல்ல பாத்ரூம்ல சரி போங்க வாளியை கொடுங்க திடீர்னு வாளியை கொடு வைரமுத்து கொடுனா நான் எங்க போறது என்ன நையாண்டி நக்கலா என்னது நான் கேட்டது வாளியை ஐயோ இன்னும் ஒரு மாசத்துக்கு யாரும் பாத்ரூம் பக்கமே போக முடியாது ஆ விசில் வேற அடிக்கறியா
இன்னும் கொஞ்ச நேரத்துல பேய் அடிச்ச மாதிரி அலற போற அலைபாயுதே கண்ணா என் மனம் அலைபாயுதே ஆமா குரல மாத்தி மிமிக்ரி வேற பண்றியா நீ நீ வா உன் ஆனந்த மோகன வேணு கான மதி அலைபாயுதே அந்த தண்டச்சோறு குண்டோதர குளிக்க போறா குளிக்க போறவனே நான் கவுக்க போறேன் எப்படி இப்படி ஆனந்த மோகன வேணு கானம் மதில் அல்லை பாயுதே கண்ணா ஐயோ இந்த ஆளா நம்ம சீனா உல்டா பண்ணுன்னு பார்த்தா ஆளே உல்டா ஆயிடுச்சே அப்பா நல்ல வேளை சைக்கிள் கேப்ல தப்பிச்சண்டா ஏய் எலெக்ட்ரி துண்ட காணோம் துணிய காணோம் ஐயோ அண்ணே நீ அநாத பொணம்டா கண்ணை கிண்ண திறந்து பாத்துறாத பெண்ட கழட்டிடுவானுங்க படு நான் கண்ணை மூடிட்டா கலெக்ஷன்ல பாதி அமிக்கலாம்னு பாத்தியா தப்பு பண்றவதாடா கணக்கு வழக்குல கரெக்ட்டா இருப்பா நீ கணக்கு வழக்குலயே தப்பு பண்ண ஆளாச்சே ஜாஸ்தி பேசாதடா உண்மையிலேயே கொன்றுவேன் हिस्ट्री காசு செலவு பண்ணி மாலை வாங்கி உள்ள போட்டியே வெளிய போடியா முட்டாள் பெரிய சித்தனா இருப்ப போல இருக்கே இளைய மாலை கசக்கிறத இதத்த கொண்டு போய் உமாளைல குடுக்கணும் அம்மா பொம்பளைக்கு தாமா தெரியும் 10 மாசம் செமந்தவங்களுக்கு தாமா தெரியும் ஆனால போணம்மா அடக்க மாட்டதுக்கு அள்ளி தாரீர் பர்சா ஓட்டு தான் ஏமாந்து இழுச்சு பாத்திரமா போறீங்க பிச்சையாவது கேர்ஃபுல்லா போட வேண்டாமா இந்த மாதிரி பொம்பளை இருக்கிற வரைக்கும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது ஐயா அநாத பொணமையா ஐயா போடுங்கயா போடுங்கயா அம்மா போடுங்கம்மா அப்பா காசு போறானுங்க மூஞ்சி மேல போடான்னு சொல்பா முட்டா பசங்க டென்ஷன் ஆகாதடா தென் பாண்டி சீமையிலே தெருவோரம் வைத்தவன் டேய் டேய் என்ன 50 ரூபாய் நீ உள்ள வைக்கற இத பாரு இந்த சீன்ல நான் தான் மெயின் கரெக்டர் நான் மட்டும் கண்ண திறந்த மவன ஜனங்க உன பெண்ட் கைட்டிடுவாங்க நீ பாத்து ஏதாவது குடுடா பேச படி இல்ல நான் படுத்து நீ பிச்சை எடுக்க வேண்டியதாயிரம் அம்மா ஏய் ஃப்ரெண்ட் ஏன் வந்து போயிருக்க குச்சனை ஹா உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த குச்சனை பிடிக்காதது நீ எல்லாத்தையும் மறைக்கிறது ஏன் ஐடியா என்னாச்சு ஊத்திக்கிச்சு ஊத்திக்கிச்சா சூப்பர் ஐடியா வாச்சே ஐடியா என்னமோ சூப்பர் தான் ஆனா ஏனேரோ ஆளே மாறி போச்சு அப்புறம் அப்புறம் என்ன துண்ட காணோம் துணிய காணோம் பாத்ரூமை விட்டு ஓடி போயிட்டேன் பாத்ரூம் ஐடியா புட்டுக்குச்சு ஆ சூப்பரா ஒரு கிச்சன் ஐடியா சொல்லட்டுமா கிச்சன் ஐடியாவா முந்தானே முடிச்ச படம் பாத்தியா பாத்தேன் அதுல ஒதுங்கி ஒதுங்கி போற புருஷனை வழுக்கி கொண்டு வரதுக்காக ஊர்வசி என்ன பண்றாங்க முருங்கக்காய் சாம்பார் வச்சு புருஷனை கவுத்தாங்க இந்த மாதிரி நேரத்துல முருங்கக்காய் தான் நமக்கு கொல தெய்வம் மாதிரி முருங்கக்காய் கண்ணல பட்டா போதும் உன் ஆளு சாமி ஆட ஆரம்பிச்சிடுவாரு சாமி ஆடுறதுனா குச்ச நஹி ஆ புரிஞ்சிருச்சு 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 ஏ லோட் பிக்கர் நீ என்ன இந்த வீட்டுக்கு புதுசா அப்பாயின்ட்மென்ட் குர்க்காவா சலு நான் உள்ள போறோம் முடியாது ஃபர்ஸ்ட் நீங்க சரின்னு சொல்லுங்க எதுக்கு ஓ அந்த 4000 ரூபாய் கா அது கடச்ச உடனே திருப்பி கொடுத்துற சரியா ஓகே இல்லங்க பின்ன இன்னைக்கு எங்க அப்பாவோட திதி அது அவரோட விதி நான் என்ன பண்றோம் சாப்பிடுறோம்ங்க போய் சாப்பிடு வழக்கமா எங்க அப்பாவோட திதிக்கு முதல்ல ஒரு காக்காக்கு சோறு போடுவோம் அப்புறம் உங்க மாதிரி ஆளுங்களுக்கு சோறு போடுவோம் ஏய் என்னது முதல்ல காக்கா அப்புறம் நானா சம்பிரதாயம்ங்க சம்பிரதாயம் யாராவது சாப்பிடுறோம் அவ்ளோதானே ஐயோ ஐயோ இவனங்க எங்க அப்பாவோட ஆத்மா என் கனவுல வந்து நீங்க தான் சாப்பிடணும்னு சொன்னாரு நானே ஓ யார் கிட்ட ரீல் போடுறேன் இல்லங்க வேணும்னா பாருங்க எங்க அப்பாவோட ஆவி சாந்தியை தேடி அங்க இங்க அலையுது என்னது சாந்தியை தேடி அலையுதா யார் அந்த சாந்தி அட நிம்மதிங்க ப்ளீஸ்ங்க வாங்க நீங்க வந்து சாப்பிட்டா ஆவி ஒரு இடத்துல செட்டில் ஆகும் சரி 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 இப்போ நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே எனக்கு பசிக்குது வா வா சாப்பிடுறா थैंक यू வா 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 பேய் பகல்ல லீதா என்னது முருங்கா பொரியல் அண்ட் முருங்கீரை வித் அவிச்ச முருங்கா இது என்ன துவையல அது
சாதங்க என்னது காக்கா கச்ச மீதி ஏது இல்லல உங்களுக்கு வெச்சது எனக்கா இது ஆமா சரி என்ன எல்லா ஐட்டமும் பெரிய பெரிய முருங்காவா இருக்கு எங்க அப்பா ஒரு முருங்கா பிரியர் முருங்கா தோட்டமே வச்சிருந்தாரு எத்தனை குழந்தைங்க நமக்கு தான் இந்த கல்யாணமே ஆகலையே நமக்கு ஓ உனக்கு இல்ல உங்க அப்பாக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டேன் ஓ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தி தான் அத சீக்கிரம் போய்டாரே ஐயோ சீக்கிரம் சாப்பிடுங்க எங்க அப்பாவோட ஆவி அலையுது சரி சரி எதுக்கு வந்தாலும் ஆவின்னு சொல்லி என்ன பயம் இரு இரு இது என்ன முருங்கக்கா சாம்பார் அது முருங்கக்கா ரசம் இது என்ன முருங்கக்கா ஜூஸ் முருங்கா ஜூஸா அப்படி ஒன்னே நான் கேள்விப்பட்டதே இல்லையே ஏய் யார் இந்த முருங்கா யார் சாப்பிட கூப்பிட்டாலும் உட்கார்ந்துக்கறதா அசிங்கமா இல்லையா இதுல என்ன அசிங்கம் இல்ல நீ என்ன மாதிரி ஐடியான்னு கேட்டேன் உங்கள மாதிரி எப்படி ஆக முடியும் என்ன விசேஷம் அது எங்க அப்பாவுக்கு திதி ஐயோ கல்யாணம் ஆகாத வாலிபு பைய தேவ சாப்பாடு சாப்பிடுதா கல்யாணம் ஆகாத வாலிபு பொண்ணு மட்டும் இதெல்லாம் சமைக்கலாமா சமைக்கலாம் ஆனா சாப்பிட கூடாது என்ன முருங்கா எந்திரிப்பா சொன்னா கேளுப்பா கல்யாணம் ஆகாம எந்திரிப்பா ஐயோ எந்திரி பட்டிக்கு எனக்கு என்ன நீ உட்கார்ந்துட்டீங்க நீ சாப்பிட முடியல இது அவர்தான் சாப்பிடணும் அவர்தான் யாரே நீங்க பேசுனதால நான் கேட்டு தான் இருந்தேன் இந்த சாப்பாட்டை நான் சாப்பிடறத பொறுத்தோம் ஏ என்ன இவங்க அப்பாவும் முருங்கா பெரியர் நானும் முருங்கா பெரியர் நான் சாப்பிட்டத அவர் ஆத்மா சாந்தி அடைய இல்லங்க அவர்தான் சாப்பிடணும் இல்லமா உங்க அப்பா கனவுல வந்து என்ன சொன்னாரு தெரியுமா இன்னைக்கு தேவ சாப்பாடு போய் நீ சாப்பிடுற அப்படி இல்லனா பல்லுகள பேத போடுன்னு மிரட்டறாருமா அது எப்படி கனவுல வருவாரு உன் கனவுல வரும்போது என் கனவுல வர மாட்டாரா நீ என்ன வேடிக்கை பாட்டுக்கு போப்பா போறேன் அடுத்த தடவை படையலுக்கு காக்காவை தேட வேணாம் இங்கே இருக்கு தாடி காக்கா ஏமா அப்பாவுக்கு தண்ணி ஒரு பழக்கம் இருக்கா எதுக்கு பழக்கம் இருந்தா படைச்சிடணுமா இல்லனா ஆத்மா சாந்தி அடையாம அராக்ஸா பக்கமா சுத்திட்டு அந்த பழக்கம் எல்லாம் இல்ல வேஸ்ட் பாத்தியா இருப்பா போல இருக்கு ஐயோ இந்த கிழ முருங்காய எங்க விட்டு விட்டது லைட் என்ன போதோ ஐயோ அம்மா ஏறியா ஏயா ஏற்கனவே எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்னு கணக்கு தெரியாம குழம்பி போய் கிடக்குறோம் இதுல சில விஷயம் வேற பண்ண வந்துட்டியா யோ ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் குடும்பத்துக்கா இல்ல ஸ்கூலுக்கானு கடைக்கார கேவலமா கேக்குறாயா இது வரமா இந்த ஒரு விஷயத்திலேயாவது சீனாவை ஜெயிக்கணுங்கிறதுக்காக முழு மூச்சோட உழைக்கிற ஒரே இந்தியன் நான் தான் கொஞ்சம் ஒத்துழைக்க கூடாதா ஒத்துழைப்பு அடிச்சனா நீ பெட்ரூம் குள்ள எட்டி பார்த்தாலே நாங்க பிரசவ ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைய வேண்டியிருக்கு எட்டி பாக்குறதே அது தானே யோ மரியாதையா சொல்ற இங்க பாரு இனிமே இது மாதிரி பண்ண உருட்டு கட்டையில பேத்துருவேன் போய் வெளியில சரி நான் என்ன சொல்றேன் அப்படி போடு நம்ம ஆளு தனியா இருக்கா போய் நம்ம மேட்டர் சொல்லிட வேண்டியதான் எப்படி சொல்லலாம் குபேரா நான் உன்னை விரும்புகிறேன் இது பழைய சரோஜதேவி டைப்ல இருக்கு நம்ம ஸ்டைலே போய் அடிச்சிட வேண்டியதான் யோ நான் தனியா இருக்கேன் வந்து லவர் தான லவிக்க ஹலோ என்னையா அது பேய் கத்து கத்துன கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டீங்கற பேய் பேய் மாதிரி கத்தாம வேற எப்படி கத்தும் யோ இருந்தாலும் உனக்கு ரொம்ப மஸ்த் எனக்கா உனக்கா பார்த்தாலே தெரியுது உனக்கு தான் சரி எப்பவுமே ஸ்கூல் பசங்கள கூட்டிக்கிட்டாலே இர வாத்தியார் மாதிரி கூடவே ஒரு கூட்டத்தை வெச்சிட்டாலே வியே இன்னைக்குனே தனியா நிக்கற சிந்தனை என்ன சிந்தனை कुछ नहीं कुछ नहीं कुछ नहीं कुछ नहीं என்னைய சொன்ன कुछ नहीं ஒண்ணு இல்ல நான் ஹிந்தில சொன்னேன் இந்த வார்த்தை நீ இதுவரைக்கும் சொன்னதே இல்லையே இப்போதான் டெய்லி ஹிந்தி போட பார்க்கறேனே வீட்ல ஒரு பொண்ணு கிட்ட இருந்து எனக்கு தொத்திக்கிச்சு அது பொண்ணு சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் அது பொண்ணா அது சரியா நம்ம வம்புகாரி யூசுவலா இந்த பசங்க தானே பொண்ணு கிட்ட வந்து கடலை போடுவாங்க இந்த பொண்ணு நம்ம கிட்ட வந்து ஏக்கர் கணக்குல கடலை போடுது பொடி நீ ஆச்சு கடலை ஆச்சுன்னு சொல்லிட வேண்டியது தானே போனே நீ நம்ம பட்ட தைரியமா அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடலாம்னு போனேன் ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே வார்த்தை வெளியே வரல தொண்டையில மாட்டிக்கிச்சு வயிற்றுக்குள்ள போயிடுச்சு இன்டைஜஷன் அப்புறம் தனியா மல்லாக்கா படுத்து யோசிச்சு பார்த்தா நானும் அந்த பொண்ணை லவ் பண்றேன் போல இருக்கு ஆனா பொறுப்பில்லாத அப்பா குடும்ப ப்ராப்ளம் இதெல்லாம் சேர்ந்து நான் நினைக்கிறேன் என் லவ் அப்படியே உள்ளுக்குள்ள போட்டு அமிக்கிருச்சு வெளியே வர மாட்டேங்குது போய் அந்த பொண்ணுகிட்ட கடையை விட்டுட்டு இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க ஒண்ணு இல்ல
யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆ என்ன ஐடியாவா? நீ யோசிக்கிறது என்னமோ பந்தவா தான் இருக்கு, ஆனா உன் ஐடியா தான் ஊத்திக்குது. என் ராசி அப்படி, எதையும் ஆரம்பிச்சு வைக்கிறது நானா இருப்பேன், ஆனா முடிச்சு வைக்கிறது வேற யாராவது இருக்கும். சரி, உன் சொந்த கதை சோக கதையை விட கடைசியா எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடு, அதாவது சரியா வருதான்னு பாப்போம். எனக்கு தான் ராசி இல்லையே தவிர நான் கொடுக்கற ஐடியா உனக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது வரைக்கும் நான் காதலுக்கு தான் ஐடியா சொல்லியிருக்கேன், இப்ப நான் சொல்ல போற ஐடியாவில் உன் கல்யாணமே முடிஞ்சிடும். எப்படி? வாளுக்கு ஒரு அப்பா இருப்பார்ல, ஆமா, அவரை கரெக்ட் பண்ணு, எல்லாம் சரியாயிடும். அப்பா தலைமையிலேயே கை வைக்க சொல்ற. சரி பாய். மாமா, என் ஆசை என்ன? அசிங்கமா மாமாங்கற மாமனாரும் சொல்லு. என் ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இரு, காசு அப்பவே கொடுத்துட்டேனே. கொடுத்த உள்ள போன ரெண்டு ஒண்ணு சேர்த்து வைக்க, அப்புறம் என்ன காலனாவுக்கு மதிப்பீங்களா? கறக்கறதெல்லாம் இப்பதான் கறக்கணும். கொடு. சரியான பிக்கல் குடும்பமா இருக்கு, காசு வாங்கிட்டு என்ன கவுத்துறாதீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பையனை தொட்டாதீமா, அவங்களுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். மல்லிகை வாசம் கும்பு நடிக்குதே, வந்த வேலை மறந்துடும் போல் இருக்கு. ஐயோ அம்மா, எந்திரிங்கம்மா, எந்திரிங்கம்மா. ஐயோ ஏ படு. ஐயோ ராத்திரில எழுப்பாதேனே, எத்தனை தடவை சொல்லிருக்கேன், எங்க இருக்கு அந்த விளக்கு மாதிரி? ஐயோ அந்த மேட்டர் நினைச்சியா? உங்ககிட்ட உருட்டு கட்ட அடி வாங்கினதுல இருந்து எந்த ஞாபகம் வர்றது இல்லம்மா. வயிற்று வலி தாங்க முடியல, பையனை எழுப்புமா? எதுக்கு குபேரன் எழுப்பணும்? அவன் தாமா காசு வச்சிருப்பா, நீ காசு வச்சிருக்கியா? போன டாக்டர் பீஸ் பண்ணல, எழுப்புமா அவன? ஐயோ பெரிய தொலையா போச்சு, பையன் காசு வர வாங்கிட்ட. அம்மா சீக்கிரம் கனவை தட்டுக்கம்மா. இருங்க. ஐயோ என்ன, மனுஷன் ராத்திரியில நிம்மதியா தூங்க கூட முடியாதா? என்னாச்சு போ? ஐயோ என்ன, ஐயோ என்ன பண்ற அநியாயம்? எது அநியாயம்? நடு ராத்திரியில டயர்டா தூங்குறவன எழுப்பி விட்டுட்டு இதுதான் அநியாயம் தெரியுமா? இப்படி படுத்துட்டு தூங்குறியே, இப்படி படுக்காம வேற எப்படி? நீங்க என்ன பண்ற? என்ன எப்படி கேக்குறீங்க? வேற எப்படி கேக்குறது? இது ஏன் பெட்ரூம்? ஏன் பெட்டு? ஏன் பக்கத்துல படுத்திருக்க? வேற எப்படி கேக்குறது? ஐயோ ஐயோ நீங்க தானே குடும்ப கதையெல்லாம் சொல்றேன்னு என்ன கூட்டிட்டு வந்து குடும்ப ஸ்திரீ ஆக்கிட்டீங்க. ஐயோ போய் 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 என்ன போய் என்ன போய் என்ன வேண்டாம் வேண்டாம் சொல்லு சொல்லு என்னமோ நடந்து போச்சு. ஐயோ இது போய் ஒண்ணுமே நடக்கல. ஐயோ போய் போயா போயா எங்க போறது? எல்லாமே முடிஞ்சு போச்சாமே. ஏப்பா இந்த வீடா லாட்ஜா? சார் லாட்ஜ பத்தி நீங்க பேசாதீங்க. நம்ம குடும்பத்துக்குனே ஒரு கௌரவம் இருந்ததா ஞாபகம் இல்லையா? சுத்துப்பட்டு 18 கிராமத்துல ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு அக்கிரமம் நடக்குமா? ஒண்ணுமே நடக்கலையே. என்னமாமா லாட்டாம ரேஞ்சில பேசுறீங்க? ஆமாயா, இவ்வளவு நாளா இந்த வீட்டுல நீயே மகன் தான் பேசிட்டு இருந்தீங்க. இது அசம்பிளில ஜீரோ அவர் மாதிரி, இப்ப விட்டா நான் எப்பதான் பேசுறது? இதோ பாருங்க மாமா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இங்க என்ன நடந்ததுன்னு இந்த பொண்ணு வாயால எனக்கு சொல்லணும். இந்த பொண்ணு ஒண்ணு சொல்ல வேண்டாம், எனக்கே தெரியும் இங்க என்ன நடக்குதுன்னு. ஆனா இது யாரோட மாஸ்டர் பிளான் தான் எனக்கு தெரியும். என்ன ஏன் பாக்குற? என்ன நடந்ததுங்கிறது முக்கியம் இல்ல, இனிமே என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியுமா? ஏதோ நடந்தது நடந்து போச்சு, காதும் காதும் வச்ச மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம். கல்யாணமா? அண்ணே இது ரொம்ப அநியாயம், நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது. நிறுத்தமா, இது நல்லா இருக்கே. நீங்க எல்லாருமா சேர்ந்து டிராமா ஆடி செட்டப் பண்ணி எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா நான் ஒத்துக்க மாட்டேன்னு நினைச்சீங்களா? ஒத்துப்பேன். சரி சரி, இப்பதான் எல்லாம் முடிவாய் போச்சுல, நீங்க ஏறு, நீங்க எல்லாம் போங்க 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 போங்க, இனிமே நாங்க பார்த்தோம். கவிதா என்ன கடத்த பக்கமே உன காணும்? என்னாச்சு? குச்ச நை. ஓய் என்ன, ஏண்டாலக்க உருவிட? என்கிட்ட இருக்கிற ஐடியாவெல்லாம் நீ உருவிக்கல? எனக்காக இந்த ஒரு வார்த்தையாவது விட்டு கொடு. எனக்கு வாழ்க்கையை கொடுத்தவன் நீ, உனக்கு வார்த்தையை விட்டு கொடுக்க மாட்டேனா? தாராளமா எடுத்துக்கோ. குச்ச நைனா ஒன்னும் இல்லைன்னு அர்த்தம். ஒன்னும் இல்லாதது மேல உனக்கு எதுக்கு ஆசை? ஆசைப்பட்டு ஒன்னும் இல்லாம போறதுக்கு ஒன்னும் இல்லாத மேல ஆசைப்பட்டா தப்பே இல்லைல்ல?
உள்ளறிக்குது ஐடியாக்கு பதிலா தத்துவ மழை பொழிய ஆரம்பிச்சுட்ட. சரி சரி, தப்பா நினைச்சுக்காத. எனக்கு கல்யாணம் அவசரமா நடந்து போச்சு, அதான் உன்னை கூப்பிட முடியல. அதையேண்டி இவ்வளவு ஃபீலிங்கா சொல்ற? அதிர்ஷ்டம் அவசரமா தான் வரணும். சில பேருக்கு அதிர்ஷ்டம் போஸ்ட்ல வரும், சில பேருக்கு துரதிர்ஷ்டம் ஆக்ஸ்ல வரும். ஐயா என்னது, வந்ததுல இருந்து ஒரே பேத்தாஸ் மூடவே இருக்க. ஓ, லவ் ஸ்டெடியா தானே போயிட்டு இருக்கு? ஒன் சைடு லவ், லைஃப் லாங் ஸ்டெடியா தான் இருக்கும். சரி சரி, விரல காட்டு. எதுக்கு? காட்டு சொல்றேன். ஏய் இரு. இந்த மோதிரத்தை என் கல்யாண பரிசா வச்சுக்கோ. என்னடி இது? இருக்கட்டும் டி. சரி இந்த என்னது? ஸ்வீட். ஸ்வீட்டா? ஹல்வா. எனக்கு அல்வா கொடுத்துட்டு நீ மோதிரத்தை வாங்கிட்டு போறியா? ஏய் சும்மா சொன்னேன். சரி பாய். ஊர் காதல ஊட்டி வளர்த்தா தங் காதல் தானே வளரும்னு ஒரு புது கணக்கு போட்டேன். அது போய் கணக்காயிடுச்சு, உறவே இல்லை. இனி இந்த ஊர் எதுக்கு? இப்பவே புறப்பட்டு எங்கேயாவது போயிடுவோம். வாங்க வாங்க வாங்க, இது நம்ம வீடு தான், வாங்க. நோ நோ நோ, நான் இப்ப வெளியில போயிட்டு இருக்கேன். சாரி சாரி. எதுக்கு சார்? உன்னோட கல்யாணத்துக்கு வர முடியல. ஓ, அது பரவாயில்ல சார். என்ன சார்? நான் உன்னை எதுக்கோ தேடினேன். என்னையா? எதுக்கு? நீ அன்னைக்கு பர்மனண்டா உனக்கு ஒரு வேலை வேணும்னு சொல்லியிருந்தல்ல? ஆமா. உனக்கு வேலை அரேஞ்ச் பண்ணி ஆச்சு. நீ உடனே போய் நீ எங்க சுட்ட? சூடனங்க, என் ஃப்ரெண்ட் கல்யாண பரிசா கொடுத்தா. யாரு? சந்திராவா? ஆமா. சந்திரா உங்களுக்கு எப்படி தெரியும்? அவ்வளவு பெரிய உருவத்தை யாருக்கு தெரியாது. இந்த பார், இந்த ஸ்வெட்டர் கூட அவகிட்ட தான் வாங்கினேன். இந்த மோதிரத்தை அவகிட்ட அடகு வச்சேன், காசு திருப்பி கொடுக்கல. உன்கிட்ட எப்படி கொடுத்தா? அதெல்லாம் இருக்கட்டும், அவளுக்கு உங்களுக்கு தெரியும்னு ஏன் சொல்லவே இல்ல? உன்ன தெரியும்னு அவ என்கிட்ட சொல்லவே இல்லையே. எதுக்கு மறைச்சா? அத ஒரு சிபிஐ ஆபீசர் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அத விடு, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோமா? எனக்கு நம்ம கல்யாண பரிசா ஒரு பெர்மனன்ட் வேலை கிடைச்சிருச்சு. என்ன பண்ண போறேன்? கிஸ் கொடுத்து கங்க்ராஜுலேட் பண்ண போறேன். சும்மா கிஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்? கிஸ் கொடுத்தா ஃபைன் இருக்கு. ஃபைனா? ஓ, கழுத்துல கொடுத்தா எவ்வளவு ஃபைன்? 50 ரூபீஸ். இங்க கொடுத்தா? 100. இங்க கொடுத்தா? 200. இங்க கொடுத்தா? 400. ஓ, ஆஹா, இப்போ இங்க எல்லாம் தொட்டு பார்த்தல, அதுக்கு தனியா 100 ரூபீஸ் ஃபைன். மொத்தம் 500. சரி. ம், போடிங்க. எவ்வளவு இருக்கு? 1000 ரூபா. எதுக்கு இவ்ளோ? ம், மொத்த குத்துகைங்க. ஆஹா, என்ன சார் புதுசா ஏதோ வேலை செய்யற மாதிரி தெரியுது. என்ன இது? மூளையே இல்லாம எல்லாம் பரபரப்பா இருக்கான். இப்படி நான் ஏகப்பட்ட பிரேயில வச்சிட்டு சும்மா இருக்க முடியுமா? வித்துடுங்க. வாங்க மாட்டேங்கிறானுல. புத்திசாலிங்க. இது என்ன தெரியுமா? தெரியாது. ரேஸ் ஸ்டெப்ஸ். இன்னைக்கு நடக்கிற ரேஸ்ல குஜிலி கிரோவர் தான் ஜெயிப்பான். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? பெடிகிரின்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்பவுமே ஜிஞ்சர் கப்ல பட்லி கிரோவர் தான் ஜெயிப்பான். பட்லி கிரோவருடைய பையன் இட்லி கிரோவர், இட்லி கிரோவருடைய பையன் குஜிலி கிரோவர். அப்பா குதிரை ஓடுற மாதிரி தானே புள்ள குதிரை ஓடும். அது எனக்கு சரியா படலையே. சில வீட்டுல அப்பா குதிரை தப்பா ஓடுது, புள்ள குதிரை பொதி சுமக்குது. உடுப்பா குதிரை ஓட்ட வேற, மனுஷ ஓட்ட வேற. சரி, குடும்பத்துல ஏதோ ஒரு குதிரை சரியா ஓட்டா போதும். சார், இப்போ நான் இங்க எதுக்கு வந்தேன் தெரியுமா? சொல்ல. எனக்கு பெர்மனண்டா ஒரு வேலை கிடைக்கும். மாசம் 1 தேதி கரெக்டா சம்பளம் வந்துடும். ஐயோ, குந்தி எல்லாம் டெய்லி சம்பாதிச்சுட்டு வருவேன், டெய்லி அடிச்சுட்டு இருப்பேன். இனிமேல் 30 நாளைக்கு ஒரு தடவை கூட பாசம். நீங்க பாசமே காட்ட வேண்டாம். இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப நான் சட்ட பேண்ட் எல்லாம் பாக்கெட் வச்சு தைக்கிறதே இல்ல. அப்புறம் எல்லாம் டர் வேர்ல தான். ஐயே, பெட்டியில வைக்க வேண்டியதை ஜட்டியில வச்சுட்டானே, எடுக்கவே முடியாது. ஆ, சிந்தி நம்பர் 1 & 2, ஒரு குட் நியூஸ், எனக்கு ஒரு பெர்மனன்ட் வேலை கிடைச்சது. நல்லபடியா போயிட்டு வாங்க. தேங்க் யூ. இனிமே நம்ம குடும்பத்துக்கு நல்ல காலம் தான். ஆமா, இனிமே மைக்ரோவேவ் குக்கிங் தான். அந்த குட்டி டிக்கெட் எல்லாம் எங்க? ஏய் வாண்டூஸ், இங்கே இருக்கீங்க?
அந்த ஏய் 1 2 3 நாலாவது வாளைங்க எங்க புள்ளேனையா இங்க இருக்க நீ ஓகே வாண்டோஸ் ஒரு குட் நியூஸ் பிக் பிரதருக்கு பெர்மனன்ட் வேலை கிடைச்சிருக்கு ஐயா அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சு இனிமே நம்ம வீட்ல டெய்லி முட்டை பிரியாணி தான் எஸ் ஆனா மார்க்ல மட்டும் முட்டை வாங்க கூடாது முக்கியமா உனக்கு தான் उन्मेल எல்லாருக்கும் நீ என்னென்னமோ கொடுத்துர்க்க இப்போ உனக்கு கடச்ச இந்த வேலைய என் புருஷனுக்காக விட்டு கொடுப்பியானா என்னன்னா யோசிக்கிற ஒண்ணுல நான் இந்த வேலையை உன் புருஷனுக்கு விட்டு கொடுத்தா உங்க பிரச்சனை மட்டும்தான் தீரும் ஆனா நான் இந்த வேலைக்கு போனேன்னா நம்ம குடும்ப பிரச்சனை எல்லாமே தீரும்ல அவரும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தானே நீ நினைச்சா முடியும் अन्ने मापले मापले वांगा उन्हें ले नम्बर हेवर जस्टिस के लिए आंगोर बैले गालियार के ना वर्क टे पेश रहे निंगे नाले के पे अंग ज्वाइन पने क्ला रुम्बा थैंक्स मच्चा ओके मतांगा मानु ओनर पेर बंदे जगनाल रुम्बा नल्ला वरे उंगे डिपार्टमेंट बंदे सेल्स अदाव द टी येले ये बिकला एस्टेट होता है ओके என்னங்க நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி நடிச்சிட்டே திருப்தி தானே மாப்ள பியூட்டி பார்லர் போனால கூட இப்படி மசாஜ் பண்ண மாட்டான் எப்படி நம்ம தொழில் மாமா உங்க கைவசம் நிறைய தொழில் வச்சிருக்கீங்க ஆனா ஒரு தொழில் நீங்க சரியா பண்றது இல்ல மாமா கை அங்கங்க பேசுது நீங்க சுண்டி சுண்டி இழுக்கும்போது வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கு இந்த சைஸ்ல நான் வீணையை பார்த்தது இல்ல யானையை வேணா பாத்துர்க்கேன் மசாஜ் என்ன ரேட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சே காலுக்கு 10 ரூபாய் கைக்கு 20 ரூபாய் இடுப்பு புடிச்சா 30 ரூபாய் கழுத்து புடிச்சா கழுத்து புடிச்சா சங்கோலி மாப்பிளை தூக்க வேண்டியதுதான் சும்மா தான் இருக்க அவங்க க்ளோஸ் பண்ணலாம்ல ஒரு சின்ன அட்வைஸ் நீங்க யூசுவலா இதுக்காக காக்கா பிடிப்பீங்க அது உங்களோட பழக்கமா மாத்தவும் முடியாது அதுக்காக இதோட கால பிடிக்கணுமா ரொம்ப இறங்கிட்டீங்க கால புடிச்சனால கீழ இறங்கிடுறியா சரி மேல ஏறி அமுக்குறேன் இது பாரு இது வரைக்கும் அமுக்கு கழுத்து அமுக்கி கொண்டுடாத மாப்ள என்னோட எய்மே முட்டை தான் வாத்த கொல்லவே மாட்டேன் என்னைய அது சீட்டை கழிச்சு போட்டு எவனும் எடுக்க மாட்டேங்கிறீங்க கட்டுக்குள்ளையும் போக மாட்டேங்கிறீங்க பழைய பாக்கிய கொடுத்தா தான் சீட்டு எடுக்க முடியும் யூனியன்ல தீர்மானம் போட்டிருக்கோம் யூனியன்ல தீர்மானம் போற அளவுக்கு அப்படி எவ்வளவுதான் பாக்கி தரணும் எனக்கே 95 ரூபாய் பாக்கி எனக்கு 90 ரூபாய் பாக்கி எனக்கு 80 ரூபாய் பாக்கி எனக்கு 75 ரூபாய் பாக்கி இப்படி பிட்டு பிட்டா சொல்ல எனக்கு மண்டையில ஏறாதே டோட்டலா சொல்லுங்க 340 ரூபாய் பாக்கி இதெல்லாம் எங்க ஞாபகம் வச்சிருக்கிறது ஓ ஞாபகம் வச்சிருக்கிறது கஷ்டமாகுதா பாலுக்கு ஒரு 15 ரூபாய் போட்டு 60 ரூபாய்க்கு போடுங்க எதுக்கு போறியா சொல்றேன் சோட்டதுல இந்தாங்க 15 இந்தாங்க 15 ரவுண்ட் எவ்வளவு ஆச்சு இப்ப 400 ஆச்சு நான் வச்சிருக்க வசதியா இருக்கா ஜோக்கர் வந்தா கையாயிரு ஜோக்கரையே காணமா ஜோக்கர் நீ அங்க பாக்குற அட என் பையன் சொன்னையா அட சீட் எடுத்து போட்டு ஆறியா அப்பா உனக்குலாம் விசில் அடிச்சு தான் கூப்பிடணும் இந்தா அம்மா சாப்பாடு கொடுத்து வச்சாங்க என்னமோ உங்க அப்பா கவர்மெண்ட்ல வேலை செய்யற மாதிரி வேளை வேளைக்கு எவர் சொல்ல பாத்திரத்துல சாப்பாடு வேற வந்திருது ஏ மரத்தடியில உட்கார் சீட் வேலை என்ன பசிக்காதா ஆ பசிக்கு கொண்டாடி உனக்கு கஞ்சி ஊத்துறது இல்ல அப்பா என்னப்பா 9 டைமண்ட் போட்ட ஏண்டா அடிக்க வேண்டிய ஆட்டத்தை கோட விட்டுடியே உனக்கு கொஞ்சமா குடும்ப பொறுப்பு இருக்கா அடேங்க அப்பா பய என்ன இந்த போடு போடுறான் என் குடும்பத்திலேயே ஒருத்தன் தான் என்ன மாதிரி இருக்கா அது பொறுக்கலையா உனக்கு ஏய் அனாவசியமா கண்ணு வைக்கிற யோ நீ வாஞ்சிட்ட பாறியா சரி என்ன மகனே ஜித்தல நீ இந்தா போய் ஒரு குவாட்டர் விஸ்கி வாங்கி வா இந்தா இத பேங்க்ல அக்கவுண்ட்ல போடுங்க யோ உன் பையன் தண்ணி கடைக்க தண்ணி காட்டுவ போல இருக்கு பெரிய ஜீனியஸா இருப்பான் போல இருக்கு பொருளாதாரம் மேதையா இருப்பான் போல இருக்கு அவன் இந்தியாவுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல என்ன நம்ம நாடை விக்காம இருக்கு அவ்வளவுதான் இந்தா சித்தி நம்பர் 2 எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன சூட ஒரு கப் காபி வேணும் பயங்கரமா தலவலிக்குது கேரசின் இல்லப்பா ஓ அந்த கறி அடுப்பு இருக்குமே அதுல போடலாம் இல்லையா அடுப்பு தான் இருக்கு ஆனா கறி இல்ல எல்லாத்தையும் பொண்டாட்டி அள்ளிக்கிட்டு போயிட்டா
அவளையே போய் கேளு. எங்க? அங்க போய் பாரு. கவி என்ன பண்ணிட்டு இருக்க? கறி எரிச்சிட்டு இருக்கேன். கறி எதுக்கு வேஸ்டா இருக்கிற? அப்பதானே அது சாம்பல் ஆகும். ஆமா கறி எரிச்ச சாம்பல் தான் ஆகும். ஏன்? சாம்பல் சாப்பிடணும் போல இருக்கு. சாம்பல் யாராவது சாப் கவி இந்த விஷயத்தை நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லணும். முதல்ல போய் அங்க பாரு தங்கம் போய் சொல்லிட்டு தங்கம் ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன பண்றீங்க நீங்க செவத்துல கூடு போட்டுக்கிட்டு? என்ன பால் கணக்கு அது? இல்ல நாள் கணக்கு. நாள் கணக்கு அது என்னது? தங்கம் நீயும் நீயும் யா மாப்ளம் 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 கங்க்ராச்சுலேஷன் தங்கம் இப்பதான் சொல்லிச்சு நீங்க பிரெக்னன்ட். தங்கம் பிரெக்னன்ட் மாப்ளம் உண்மையிலே நீங்க இப்பதான் ஃபுல் ஃப்ளாஷ் மாப்ளம். நீங்க மட்டும் என்ன மச்சான் இப்பதான் கவிதா சொன்னிச்சு முதல்ல கை கொடுங்க. நானாவது டெஸ்ட் மேட்ச்ல ஓவர் என்ன எடுத்த? நீங்க ஒண்டே மேட்ச்ல அடிச்சு தோல் கலப்பிட்டீங்க. வீட்டுல ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் இருக்கிறத மறந்துட்டு இவனுங்களா கை கொடுத்துக்கிறானுங்களே. டேய் நான் மூணே ஓவர்ல எட்டு விக்கெட் எடுத்தேன் ஆனா இன்னும் அவுட் ஆகாம நின்னு விளையாண்டு இருக்க. பணம் கொடுத்தா கூட அவுட் ஆகணும். மேட்ச் பிக்சிங் எல்லாம் நம்ம கிட்ட கிடையாதுரா. தங்கம் தங்கம் கம் 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 ஆஹா மெதுவும் 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 இத பத்தியா பாப்பாக்கு அட்வான்ஸ் பாப்பா நல்லா இருக்கா? இன்னொன்னு இது வந்து குங்குமப்பூ டெய்லி பால்ல கலந்து சாப்பிடணும். அப்பதான் பாப்பா செக்க செவன் பிறக்கும். சரியா வச்சுக்கா. கவி இப்போ ஏன் தங்கச்சி நல்ல கலரா? மாப்பிள்ள கொஞ்சம் டல்லு இல்லையா? அதான் அவங்களுக்கு அந்த குங்குமப்பூ வாங்கிட்டு வந்தேன். இப்போ நீ பாரு நல்ல கலரு. நான் கொஞ்சம் பரவாயில்ல இல்லை என்கிட்ட காசு அவ்வளோதான் இருந்தது. நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டேனா? நீங்க கட்டின தாலியை தான் நான் பெருசா நினைக்கிறேன். நீங்க எனக்காக வாங்கிட்டு வந்திருந்தாலும் அவளுக்கு தான் கொடுத்திருப்பேன். இது பாருங்க என்னது? நம்ம குழந்தைக்கு தொப்பி. நம்ம குழந்தைக்கு இங்க எனக்கு வெயி கொஞ்சம் அழகா இருக்கு. என்னடி இது? குங்குமப்பூ நீங்க தான் வாங்கிட்டு வந்தார்ல? எங்க அண்ணனாவது வாங்கிட்டு வந்தாரு. ஏண்டி உன்னை கஷ்டப்பட்டு கர்ப்பம் ஆக்குனது பத்தாதுன்னு இதெல்லாம் வர வாங்கி தரணுமா? எங்க அம்மா வயிற்றுல நான் இருக்கும் போது எங்க அம்மா 6-7 கிலோ குங்குமப்பூ சாப்பிட்டாங்களா? அதுக்காக நான் என்ன ஆப்பிள் நிறத்துல பிறந்துட்டேன்? என்னடி குங்குமப்பூ வாய்க்கா மீறி வெட்டுற? ரெண்டா பிரிச்சிட்டு இருக்கேங்க. ஆஹா பாவம் அண்ணி அவங்களும் என்ன மாதிரி முழுகாம தானே இருக்காங்க. அதனால அவங்களுக்கு பாதி தரப்போறேன். எனங்க நீங்க வாங்கிட்டு வந்த பொம்மை கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. அது கண்ணு சிமிட்டுது. ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு. குழந்தை மாதிரி இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்தியாடி உங்க அண்ணன் உங்க அண்ணிக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரலன்னு சொன்னீங்க. அவன் ஏகப்பட்ட பொம்மைகளை வாங்கி வந்து குமிச்சிருக்கான். உங்க அண்ணிக்கு மட்டும் காஸ்ட்லியான பொம்மை, உனக்கு ரோட்ல கிடக்குற சீப்பான பொம்மையா? இல்லங்க இது கூட ரொம்ப நல்ல பொம்மை. ஸ்விட்ச தட்டினா அப்படியே குழந்தை மாதிரி தவழ்ந்து போவோம். இங்க பாருங்க. என்னடி பெரிய பொம்மை?
ஏற்கனவே ஃபிட்ஸ். இதுல வேற பிரெக்னன்ட். இது ரொம்ப ரிஸ்க் சார். டாக்டர் ஐ திங்க் பிரசவம் ரொம்ப சிக்கல் தான். பெரிய உயிருக்கும் சின்ன உயிருக்கும் கொஞ்சம் ஆபத்து தான் சார். நல்லபடியா பிறக்கும் என் வாழ்க்கையில கிடைச்ச ஒரே சந்தோஷம் நான் தாயாகறதான் என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கவே மாட்டேன் உனக்கு ஒண்ணு ஆகாது உன் குழந்தைக்கு ஒண்ணு ஆகாது அண்ணே இருக்கல்ல மகனே வெறும் வயிற்றுல தண்ணி அடிச்சது கேரே கேரா இருக்கு நான் அப்படியே இங்க கொஞ்ச நேரம் படுத்து வர்றேன் என்ன அப்பா அப்பா என்கிட்ட 2 ரூபா இருக்கு நீ 1 ரூபா கொடுத்தினா நான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவேன் கொடைக்கானல் என்னடா ஐஸ்கிரீம் ஏடா 2 ரூபா இருந்தா பிக்கிள்ஸ் வாங்கி சாப்பிட்டு பிரிஸ்கா நடக்க மாட்டேனா டேய் 2 ரூபாய் கொடு பிக்கிள்ஸ் வாங்கி ஆ சாமியே சைக்கிள்ல போறாரா பூசாரி புல்லட் கேக்குறாரா பேசாம படியா நம்ம குடும்பத்துக்கே வாய் தாண்டா கேபிடல் நம்ம எல்லாம் பாராளுமன்றத்துக்கு முன்னாடி பிறந்திருக்க வேண்டிய ஆளுகடா ஆடி தண்ணி மப்புல படுத்தா போன மாதிரியே இருக்கானே பேசாம இவன் ரூட்ல போய் சம்பாதிச்சிட வேண்டியதான் ஆ இந்த துண்டு எடுத்து போத்திடுவோம் யோ கால் ஒழுங்க படியா ஐயோ ஐயோ அனது போனங்க யார் பெத்த புள்ளையோ சூசைட் பாயிண்ட்ல வந்து சுரண்டு விழுந்துருச்சு அடக்கம் பண்ணணும் அனது போனோம் அள்ளி தாரி அள்ளி தாரி அடக்கம் பண்ணணும் சார் காசு போடுங்க சார் அனாத பணம் காசு போடுங்க சார் பாருங்கய்யா பணத்தை போடுங்கய்யா பணத்தை பாருங்கய்யா பணத்தை போடுங்கய்யா பணத்தை அனாத பணம் அள்ளி தாரி அனாத பணம் இவர் எப்படி செத்தாரு எய்ட்ஸ் வந்து செத்துட்டாருங்க ஏப்பா எய்ட்ஸ் வந்து ஒரு பக்கத்துல நிக்கறியா பயமா இல்ல உனக்கு இதெல்லாம் ஒரு சமூக சேவை அடடடட இவ்வளவு சின்ன வயசுலயே சமூக சேவை செய்ய ஆசை பண்றியே உங்க அப்பா தீர்க்காயுசா இருக்கணும் எனக்கு வந்து பிறந்திருக்கிறது இல்ல 5 ரூபாய் கொடுத்துட்டு 1000 கேள்வி கேக்குறானுங்க முட்டா பசங்க டேய் எல்லாரும் நீ ஆமிக்கிட்டு இருக்க எனக்கு 50% கொடுத்துறணும் எப்பப்போ முடிச்ச அது ஒருத்தன் 50 வயசு காய்ச்சல் நெத்தில நொட்டுனு போடானே அப்ப எந்திரிச்சிட்டேன் டேய் என்ன ஃபாலோ பண்ணி நீ பணம் வசூல் பண்றியா சந்தோஷமா இருக்கு ஆனா எய்ட்ஸ் னு சொல்றே ரொம்ப கேவலமா இருக்குடா கரண்ட் மேட்டர் சொன்னதாப்பா கலெக்ஷன் ஆகும் இது கூட தெரியாத முட்டாளா இருக்கே சரி சரி டேய் யாரோ லேடிஸ் வராங்க அவங்க கிட்ட எய்ட்ஸ் னு சொல்லாத அவர்சன் வந்தறேன் ஆக்சிடென்ட் னு சொல்லி அப்பதான் போடுவாங்க அது வேற யாரும் இல்ல உங்க பொண்டாட்டிங்க ஐயோ மனுஷன் நாலு பேர் சம்பாரி குடுறாளுங்களா தங்கம் என்னமாச்சு வாலி தாழ முடியல அண்ணி ஐயோ இந்த நேரம் பார்த்து வீடு யாருமே இல்லையே கொஞ்சம் பொறுத்துக்க வா வா நம்ம ஹாஸ்பிடல் போலாம் கவி என்னச்சு பயப்படாதீங்க நான் அட்மிட் பண்ணிட்டேன் டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல அன்னைக்கு வந்தோம் சார் இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க என்னது இந்த மருந்து சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க நீங்க போயிட்டு வாங்க என்ன எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் இல்ல இல்ல கவி நீ ஐயோ ஆல்ரெடி பரவாயில்ல நான் இப்போ வந்துறேன் உடனே வந்துறேன் கவி என்னது கவி என்னாச்சு பலி பலி
டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் என்னச்சு மருந்து ப்ளீஸ் நீங்க போய் அந்த மருந்து வாங்கி வாங்க நான் பாக்குறேன் இல்ல இவங்களுக்கு ப்ளீஸ் வாமா டாக்டர் நாம் கவிதா உங்க மனைவி தானே அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு ஓ மை காட் தேங்க் யூ சிஸ்டர் சார் தங்க உங்க சிஸ்டர் தானே ஆமா அவங்க மறந்ததா அது இது தேவைப்படாது ஏ அவங்களுக்கு ஒண்ணு இல்ல குழந்தை தான் இறந்துடுச்சு இன்னும் உங்களுக்கு மயக்கம் தெரியல ஏ வாழ்க்கையில கிடைச்ச ஒரே சந்தோஷம் தாய் அகர்த்தம் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க அப்பா பாரு அப்பா என்னங்க என்னங்க உங்க தங்கச்சிக்கு தங்கச்சிக்கு ஒண்ணு இல்ல இது தங்கச்சிக்கு தெரியுமா மயக்கம் தெரியல ஒண்ணு இல்ல என் தங்கச்சியோட லைஃபை யோசிச்சு பார்த்தேன் பாவம் புருஷன் சரியில்லை உடம்பு சரியில்லை இப்போ இந்த விஷயத்த தங்க இருக்கிற நிலை மேல உயிர் கூட ஆபத்து வரும்னு டாக்டர் சொல்றாங்க என்ன பண்ண நமக்கு இன்னும் வயசு இருக்குல்ல பத்து குழந்தைங்களாவது பிறக்காதா இன்னும் ஒன்பது குழந்தைங்க இருக்கு இந்த குழந்தை நமக்கு வேணுமா நம்ம குழந்தைய கொண்டு போய் உங்க தங்கச்சிக்கிட்ட வச்சிருங்க இறந்து போன குழந்தை நம்மள்தான் சொல்லிக்கலாம் எனக்கு உங்க உங்க தங்கச்சிக்கு மயக்கம் தெரியறதுக்கு முன்னாடி
என்னடா குட்டி பெரிய சக்கரி முதல் முதல்ல உங்க கையால குழந்தை சக்கரத்தை கொடுங்க என் குட்டி பையா டே 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 குடிடா செல்ல குட்டி செல்ல குட்டி நீங்க கொடுங்க நூறு வயசு நீ நல்லா இருக்கணும் ராஜா என் குட்டி பையா என் சண்ணி ஏன் விலகி நிக்கிறீங்க வாங்க குழந்தைக்கு சக்கரை தண்ணி கொடுங்க வாங்க அண்ணி இவதான் ஏதோ சம்பிரதாயத்தை கூப்பிட்டுட்டா நீயும் சக்கரை தண்ணிய உடனே கையில எடுத்துக்கிட்டியே வயிற்றுல சுமந்தா மட்டும் போதுமா கையிலயும் சுமக்கணும் நீதான் பெத்த உடனே குழந்தைய பறி கொடுத்தவளாச்சே உன்ன மாதிரி ராசி இல்லாதவ குழந்தை சக்கரை தண்ணி கொடுத்தா அது விஷமாவே ஆயிடும் என்னாச்சுடாத்துக்கிட்டே இருக்க என்னாச்சு பார்த்தா தெரியலையா குழந்தை அழுதுகிட்டே இருக்கான் இத்தனை புள்ள பெற்றிருக்க குழந்தை அழுகை நிறுத்த தெரியலையே சொல்லும் வேண்டாண்டி வேண்டாண்டி நம்ம டாட்ட புலமா வா 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 சரி 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 என்ன நீ அழுதுகிட்டே இருக்க அழாதப்பா சொல்லல அழக்கூடாதுப்பா இங்க பாரு இங்க பாரு கண்ணு அழாதப்பா என்ன நீ எப்ப பார்த்தாலும் நை நைன்னு அழுதுகிட்டே இருக்க குழந்தை என்கிட்ட கொடுங்க அந்தா குடி எப்ப அப்பாரு அழுதுகிட்டே இருக்கான் அழக்கூடாது அங்க பாரு நல்ல செல்லம் அங்க பாரு பெத்த தாய் கை சூடு பட்டாதான் குழந்தை அழுகை நிறுத்தும்பாங்க இவ தொட்டது பட்டை நிறுத்திருச்சே எப்படி நிறுத்துக்கடா எதுக்குடா வேஸ்டா படிச்சிட்டீங்க நிம்மதியா படுத்து தூங்க வேண்டியதானே உனக்கு ஆசை எதுவும் என்ன ராஜா நீ பண்ண ஃப்ராடுக்கு உன்னை சென்ட்ரல் ஜெயில போடணும் நான் வார வாரம் வந்து உன்னை பார்க்கணும் உனக்கு பீடி பிஸ்கட் பழம் ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுக்கணும்யா மனசு சென்ட்ரல் ஹாஸ்பிடல் இருந்தால இதத்த வாங்கிட்டு வரானுங்க சென்ட்ரல் ஜெயிலுக்கு போனால இதத்த வாங்கிட்டு வரானுங்க டேய் இதெல்லாம் உண்மையிலேயே உங்களுடைய சொந்த ஆசையா இல்ல உங்க அம்மா காரிய சொல்லி என்கிட்ட சொல்ல சொன்னாங்களா ஐயோ அவங்க ஆசை வேற அவங்க ஆசை நான் கேட்டேனே கூடி சீக்கிரம் நீ சாமியாரா வந்தா அவங்க ஆசை ஓஹோ நான் சாமியார் ஆயிட்டேன்னா சைலண்ட் ஆயிரும் நினைக்கிறாளுங்களா நான் மட்டும் சாமியார் ஆயிட்டேன் இந்த குடும்பத்துல குழந்தைகளுடைய எண்ணிக்கை விட சித்தி எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிரும் அதான் ஸ்டைல் தள்ளுறாங்க இப்படி எல்லாம் அடிச்ச நான் ஜெயிலுக்கு வந்து பீடி கூட வாங்கிட மாட்டேன் என்ன நான் ஜெயிலுக்கு போகணும்னு கன்ஃபார்மா பேசுறேன் அக்கவி என்ன பண்ற அங்க பாருங்க என்ன உங்க புள்ள தனக்கு நீ எதுமே வெச்சுக்காம மத்தவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கான் அப்பம் புத்தி தப்பாம இருக்கு கவி இதெல்லாம் பேசாத யார் காதலியே அது விழுந்துற போகுது பெரியவங்க தெரியாமலா சொன்னாங்க வெதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும் Thank you.
நம்ம வீட்டுக்கு 2 வீலரே வந்தது கிடையாது 4 வீலரே அதுவும் பென்ஸ் வந்து நிக்குதே ஒருவேளை கவிதா சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ தள்ளுங்க தள்ளுங்க என்ன பட்டிக்கட்ட யானையை பார்த்த மாதிரி காரை பார்த்தது இல்லையா வாங்க 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 இருங்க இருங்க தொலைக்கிற இருங்க 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 உட்காருங்க 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 தங்கம் சீக்கிரம் வா நான் சொன்னல்ல அவங்க இவங்க தான் என்ன சாப்பிடுறீங்க வணக்கம் ஒன்னு வேண்டாங்க நல்ல நேரம் முடிய போகுது அதுக்குள்ள சீக்கிரம் போய் கொண்டு வர சொல்லுங்க நாங்க புறப்படணும் தங்கம் கொண்டு வா கொண்டு வாங்கறல்ல இவங்க யாரு எதை கொண்டு வர சொல்றீங்க யோ லட்சம் கணக்குல டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்க நீ வேற குறுக்கு அமினா மாதிரி ஏ மாமனாரு எங்க பணத்தை வாங்கிட்டீங்கல்ல என்ன விட அதிகமா பறக்குற நீ 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க நம்ம குழந்தை கொடுத்தோம்னா பெட்டியில 3 லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க கொடுத்துற போறாங்க குழந்தை குறி முதல்ல பெட்டிய வாங்க பெட்டிக்கு என்னங்க நல்ல நேரம் முடிய போகுது குழந்தைய கொடுங்க பணத்தை வாங்கிங்க ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுங்க புரியல அண்ணே எங்க குழந்தைய நாங்க இவங்களுக்கு தத்து கொடுக்க போறோம் 5 லட்சம் ரூபாய்க்கு குழந்தைய வித்துட்டோம் பச்சை குழந்தை தத்து கொடுக்குறீங்க யோ பச்சை குழந்தை தான் தத்து கொடுப்பாங்க 40 வயசுல தத்து கொடுப்பாங்க விளங்குமா என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு என்னடி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க சீக்கிரம் குழந்தை குறி நாங்க குழந்தையை கொடுக்க விட மாட்டோம் ஏ உன்ன மாதிரி என் பொண்டாட்டி என்ன குழந்தை பெத்துக்க முடியாதவள அப்ப 1000 குழந்தைக்கு பெத்துப்பா அதனால தான் இந்த குழந்தையை நாங்க தத்து கொடுக்குறோம் இது நான் பெத்த குழந்தை தூக்கி கொடுப்ப தூக்கி போட்டு மிதிப்பேன் அத கேக்குறதுக்கு நீ யாருமா நான் யாரா இல்ல நீங்க சும்மா இருங்க இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது இந்த குழந்தை பெத்தவ நான் तूकड़ी இந்த வார்த்தையை நான் கிட்ட நின்று பார்த்த. இந்த குழந்தை அவங்களோடதுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். குழந்தையை பறி கொடுக்கிற வேதனை என்னங்கிறது அது சம்மந்த பெக்கறவளுக்கு தான் தெரியும். கடவுள் என் குழந்தை வயித்துல இருக்கும்போது அதோட உயிரை எடுத்துட்டான். ஆனா நீங்க உயிரோட உங்க குழந்தையனு கொடுத்திருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த கடவுளை விட ரொம்ப பெருசு ஆனா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் அவர் இந்த குழந்தைய தத்து கொடுக்கணும்னு சொன்னப்போ நான் அதுக்கு சம்மதிச்சேன் நிறுத்துங்க நீங்க இங்க பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த யோகியதையும் இல்ல ஐயா இங்கே புருஷங்க கிட்ட வாங்க பணத்தை நாங்க எப்படியாவது கொடுத்துறோம் சரி தயவு செஞ்சு இங்க போயிடுங்க சரிம்மா ஐ அம் வெரி சாரி அண்ணா இந்த குடும்பத்துக்காக இன்னும் நீ என்ன அழுக்க போற சித்திங்களுக்காக சந்தோஷத்தை இழந்த दयुंगा सोषमा
அண்ணே ஆமா அண்ணே நீங்க ரெண்டு பேர் போயிடுங்க அதான் உங்களுக்கு நல்லது இந்தாங்க நான் பெட்டி அண்ணே என்ன மன்னிச்சிருங்க அண்ணே உங்களை எல்லாம் விட்டுட்டு உங்க அண்ணன் எங்கடா போ பாரு நீ என்ன செய்யவே தெரியாது எனக்கு அந்த குழந்தை வேணும் இல்ல பணத்தை கொடுத்து என்ன பேச்சு பேசுறீங்க அண்ணைக்கு என்னமோ நல்ல புள்ள மாதிரி இந்த மச்சான் டாய் மேரி சாரின்னு சொல்லிட்டு வந்தீங்க இப்ப ரவுடிகளை வச்சு மிரட்டறீங்களே அண்ணைக்கு இருந்த சூழ்நிலை வேற அதுக்காக நான் பணத்தை கொடுத்துட்டு ஏமாற முடியாது யோ குழந்தை இல்ல பணம் ரெண்டுல ஏதாவது ஒன்னு வந்தானோ இல்ல நீ உயிரோட திரும்ப மாட்டே இது பாருங்க பணம்லாம் என்னால கொடுக்க முடியாது குழந்தை வேணும்னா கடத்திட்டு வரேன் கடத்திட்டா அப்ப குபேரனுக்கு தெரிஞ்சிட்டா அவ உயிரோட இருந்தா தானே வேணும்னா இந்த தடி பசங்களை கூட அனுப்புங்க நான் பாத்துக்கறேன் என்னங்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல வந்து சாப்பிடுங்க மச்சான் உன் கதை முடிஞ்சது பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுப்பார் இப்ப அவரே பட்டியே கிடக்காருப்பா அவருக்காக தான் இந்த பிரியாணியை வாங்கிட்டு வந்திருக்கிற அப்ப நீயே போய் கொடு நான் கொடுத்தா அவர் சாப்பிட மாட்டாருப்பா நீங்க கொடுத்தீங்கன்னா அவர் சாப்பிடுவாரு முதல்ல சாப்பிட மாட்டேன்னு பிகு பண்ணுவாரு நீங்க என்ன பண்றீங்க வாய திறந்து இவ்வளவு வள்ளி உள்ளார திணிங்க அப்பதான் என் மனசு ஆறுப்பா இந்த அம்மா கூட்டாம மட்டும் விட்டுறாதீங்க எதிர்த்து போங்க அண்ணே இந்த பிரியாணி சாப்பிடுங்க எனக்கு வேண்டாம்மா நீங்க போய் சாப்பிடுங்க நீ சாப்பிட்டா நாங்க சாப்பிடுவோம் இல்லம்மா அண்ணனுக்கு பசிக்கல நீங்க போய் சாப்பிடுங்க நீ சாப்பிடலனா நாங்க பட்டினி கிடந்து செத்துருவோம் தொட்டில தூங்குது தூக்கிட்டு ஓடிடுங்க என்ன தண்ணி வேணுமா இதோ எடுத்துட்டு வரேன்
தப்பு பண்ணிருக்கேன்,
ஆனா நீ எதையுமே பெருசா எடுத்துக்கிட்டது இல்ல. இது ஒரு புள்ளைய பாக்குற மாதிரிதான் வாசுபா பாத்துட்டு. சத்தியமா சொல்றேன், நான் உன்ன மகனா நினைக்கலப்பா, என்ன பெத்த தகப்பனா நினைக்கிறேன். தயவு செய்து கண்ணை திறந்து பாருப்பா. கண்ணை திறந்து என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம குழந்தைய உங்க தங்கச்சி கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டேன்னு தானே? எனக்கு இந்த குழந்தை வேண்டாங்க, எனக்கு நீங்க தான் வேணும். எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், உங்க தங்கச்சி கிட்டே கொடுத்துருங்க. Oh, my God.